திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கண் பொலி நெற்றியினான் திகழ் கையிலோர்வெண் மழுவான், கண் பொலி நெற்றியினான் திகழ் கையிலோர் வெண்மழுவான். பெண் புணர் கூருடையான் மிகு பீடுடை மால்விடையான், பெண் புணர் கூருடையான் மிகு பீடுடை மால்விடையான். விண் பொலி மா மதிசே தரு செஞ்சடை வேதியனூர், விண் பொழில் மா மதிசேர் தரு செஞ்சடை வேதியனூர், தன் பொழில் சூழ்பனம் தாள் திருத்தாடகை இச்சரமே, தன் பொழில் சூழ்பனம் தாள் திருத்தாடகை இச்சரமே, தாடகை ஈச்சரமே திருத்தாடகை ஈச்சரமே. எல்லாம் வல்ல பரம்பொருளை இந்த நல்ல நேரத்தில் பணிந்து வணங்கி யாவர்க்குமாம் என்ற சொற்பொழிவை செவிமடுக்க இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவைக்கு பணிவான வணக்கத்தை சொல்லி என கிட்ட பணியை நான் தொடருவேன். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று நம்முடைய திருமூல தேவநாயனார் நமக்கு மிக அற்புதமாக ஒரு வழியை சொல்லுகிறார். திருவள்ளுவர் இனருத்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துறையார் என்று சொல்லுகிறார். அப்ப தாம் கற்றவற்றை பிறருக்கு புரியும்படி பிறர் உளம் கொள்ளுமாறு இனிமையாக சொல்வதுதான் கல்வியினுடைய மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. ஒருவன் கல்வி பெற்றான் என்று சொல்வதனுடைய அடையாளம் தன்னை அவன் உயர்த்தி கொள்வதை காட்டிலும் தன்னை சார்ந்தவர்களை உயர்த்துவதற்கு அந்த கல்வி எந்த அளவிற்கு பயன்படுகிறது. 2 டிகிரி முடிச்சிருக்கிறாரு, எத்தனையோ பட்டங்களை அவர் விருதுகளை பெற்றிருக்கிறார், ஆனா அவர் என்ன பேசுறாருன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா அது அவருடைய அந்த மிகப்பெரிய கல்வி தகுதியிலேயே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அமைந்து விடுகிறது. காரணம், தான் கற்ற கல்வியை பிறருக்கு சொல்வதில்தான் ஒரு கல்வியாளனுடைய கடமையும் திறமையும் அடங்கி இருக்கிறது. அதுபோல் கல்வியில் 2 கல்வி உண்டு, ஒன்று உலகியல் கல்வி, மற்றொன்று ஆன்மீக கல்வி. திருமூல தேவநாயனார் அந்த ஆன்மீக கல்வியைத்தான் நம்மிடத்தில் சொல்லுகிறார். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். இப்ப மற்ற கல்வி நமக்கு இந்த உலகத்தில் பொருளை தேடுவதற்கு பயன்படுகிறது, ஏன்னா பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை. நல்ல விஷயங்களை செய்வதற்கு கூட நமக்கு பொருள் அவசியமாக இருக்கிறது. இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூட, அருட்செல்வத்தை உங்களுக்கு வழங்குவதற்கு கூட பொருட்செல்வம் நமக்கு தேவைப்படுகிறது. எனவே திருவள்ளுவர் மிக கவனமாக பொருளிலாக்கு இவ்வுலகம் இல்லை என்று அழகாக குறிப்பிடுகிறார். எனவே அறம் செய்வதற்கு கூட பொருள் தேவைப்படுகிறது. அந்த பொருளினால் நாம் கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் என்பது ஒரு குறிப்பிட்ட கால அளவில் நிறைவடைந்துவிடும் இன்பமாக இருக்கிறது. ஒரு உணவு சாப்பிடுறோம், அந்த உணவு நம்முடைய நாவில் இனிக்கிறது, அல்லது அந்த நாவில் நமக்கு அதனுடைய அறுசுவையில் ஒரு சுவையை நமக்கு தெளிவிக்கிறது. ஆனால் அந்த உணவு நம்முடைய குரல் வலையை விட்டு கீழே இறங்கியவுடன் அந்த உணவினுடைய சுவை நமக்கு நிறைவடைந்து விடுகிறது, அதனால் கிடைக்கும் இன்பம் நிறைவடைந்து விடுகிறது. ஒரு காட்சியை காணுகிறோம், ஒரு திரைப்படத்தை பார்க்கிறோம், கண்களால் கிடைக்கக்கூடிய அந்த இன்பம், அந்த காட்சி மறைந்தவுடன் அந்த இன்பம் நமக்கு நிறைவடைந்து விடுகிறது. அருமையான நறுமண சுகந்தம், அதை நாம் நுகர்கிறோம், அந்த நுகர்ச்சி நம்முடைய மூக்கு என்று சொல்லக்கூடிய அந்த புலனை தாண்டியவுடன் அந்த மனம் மறைந்து விடுகிறது.
இது போலத்தான் ஒவ்வொரு சுவையும் அதனுடைய இன்பத்தில் ஒரு எல்லையை கொண்டிருக்கிறது. ஆனால் உயிருக்கு இன்பம் பயப்பதான ஒரு சுவை இருக்கிறது. அது நம்மால் நினைக்கும் தோறும் நம்மை இன்பப்படுத்திக் கொண்டே இருக்கும். அதைத்தான் திருமூலர் இன்பம் என்று குறிப்பிடுகிறார். அதாவது தற்காலிக இன்பத்தை திருமூலர் குறிப்பிடவில்லை. அவர் சொல்லுகிற இன்பம் யாம் பெற்ற இன்பம் என்ன இன்பம், சிவானுபவம். அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, அது ஊன் பற்றி நின்ற உலகுரு மந்திரம்னு சொன்னார். இது முதலில் ஊனை பற்றுகிறது, அப்புறம் உயிரை பற்றுகிறது. ஏன்னா நம்ம இந்த உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிருக்கு பார்க்கிற அறிவு இல்லை, உயிருக்கு கேட்கிற அறிவு இல்லை, உயிருக்கு நுகர்கிற தன்மை இல்லை. இதெல்லாம் எப்ப வரும், அந்த புலன்கள் அதற்கு கிடைக்கும் பொழுது இந்த அறிவுகள் அதற்கு வேலை செய்ய தொடங்கும். கண்கள் பார்க்கின்றன என்று சொன்னால் கண்கள் பார்க்கல, கண் வழியாக, கண் என்ற கருவியின் வழியாக உயிர் பார்க்கிறது. ஆனால் உயிராக இருக்கும் பொழுது அதுக்கு பார்க்கின்ற சக்தி கிடையாது. ஒரு பொருளை நாம் தொடுகிறோம் என்று சொன்னால் இந்த பொருள் இப்படிப்பட்ட பொருள் என்பதை இந்த கை உணரவில்லை, கை வழியாக உயிர் உணர்கிறது. ஒரு காட்சியை உயிர் காண்கிறது, எதன் வழியாக, கண்களின் வழியாக, காதுகளின் வழியாக. ஒரு இன்பம் வந்து இருக்கிறதுலேயே மிகச்சிறந்த இன்பம் எது அப்படின்னு சொன்னா கேட்கிற இன்பம். சொல்கிற இன்பத்தை காட்டிலும் கேட்கிற இன்பம் இருக்கு பாருங்க, அது மிக உயர்வானது. அதனாலதான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் முதல் திருமுறையிலேயே சொல்றார், ரொம்ப அழகா சொல்றார், யார் பெரியவர் அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. இந்த கேள்வி நம்ம பெரிய புராணத்திலையும் கேட்கப்படுகிறது. ஏன்னா திருத்தொண்டர் புராணம் என்ற பெயர் தான் பெரிய புராணத்திற்கு ஆதிகாலத்தில் இருந்த பெயர். அது எப்படி பெரிய புராணம் என்று ஆயிற்று அப்படின்னு சொல்லும் பொழுது, செயற்கரிய செயல்களை செய்பவர்களை திருவள்ளுவர் பெரியவர் என்று குறிப்பிடுகிறார். இதில் வயது இல்லை, அனுபவம் இல்லை, அவர்களுடைய குலம் பேசப்படவில்லை. யார் செயற்கரிய செயல்களை செய்கிறார்களோ அவர்கள் பெரியவர்கள். அப்ப பெரியவர்கள் என்று சொல்வது வயதை வைத்து நாம் முடிவு செய்வதல்ல, அவர்களுடைய ஆன்மீக அனுபவத்தை வைத்து, அவர்களுடைய செயற்கரிய செயலை வைத்து நாம் முடிவு செய்கிறோம். அதுபோல இங்கே யார் பெரியவர் என்பதற்கு திருஞான சம்பந்தர் ஒரு விளக்கம் தருகிறார். கற்றார் கேட்டார் பெரியார் கடல் கையால் தொழுது ஏத்த. கற்பவர்களும் பெரியவர்கள், கேட்பவர்களும் பெரியவர்கள், சமமான உரிமை உடையவர்கள். கேட்பவர்களுக்கும் அந்த முழு உரிமை கிடைக்குதான். அப்ப அந்த கற்றவர்களுக்கும் கேட்டவர்களுக்கும் இறைவன் அந்த ஆன்மீக ஞானத்தை அருளுகிறான். அதனாலதான் உபதேசமாக கேட்கிறோம், பெருமானுடைய உபதேசங்களை கேட்கிறது இந்த செவி. பெரிய புராணத்துல ஒரு இடம் வரும், தவம் செய்யாத கண் தவம் செய்த காதை பார்த்து பிரமித்து போய் நின்ற ஒரு காட்சி வரும் சுந்தரருடைய வரலாற்றை சொல்லும் பொழுது. என்ன அப்படின்னா, சுந்தரரை இந்த மண் உலகத்திற்கு கொண்டு வந்தது கண், ஆனால் அவர் பாடுகின்ற அந்த சுந்தர செந்தமிழை கேட்கின்ற புண்ணியத்தை செய்தது அந்த காது. அதனால கண்கள் காதை பார்த்தன என்று ரொம்ப அழகா நம்முடைய சேக்கிடார் குறிப்பிடுகிறார். அதுபோல யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் அப்படி சொல்லும் பொழுது நான்கு அறங்களை நம்முடைய திருமூலர் சொல்லுகிறார். ஏன்னா ஈசனை நம்ம எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கிறோம், எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கிறோம். வானத்துல இருக்கிறார் போல இருக்கு, கைலாயம் எங்க இருக்கு, சிதம்பரம் எங்க இருக்கு, தமிழ்நாட்டில் சிதம்பரம் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு. சிதம்பரம் நம்ம ஒவ்வொருவருடைய புருவ மத்திய தான் சிதம்பரம், நம்முடைய புருவ மத்திய தான் சிதம்பரம் இல்லையா. புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன் என்பவர், ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தன்னை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றடிகின்றேன். அப்ப இந்த புந்தி வட்டம் என்று சொல்லுகின்ற புருவ மத்தி தான் ஒவ்வொருவருக்கும் சிதம்பரம். அதை நம்ம வெளியில வைத்து புற வழிபாட்டிற்காக வெளியில ஒரு குறியீடாக வைத்திருக்கிறோம். உண்மையில் சிதம்பரம் நம்முடைய நெற்றியில் இருக்கிறது. அது போல ஈசனை எங்க தேடிட்டு இருக்கிறோம்னு சொல்லி திருமூலர் நம்மளை பார்த்து கேலி செய்கிறார்னா, தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ. தேனில் போய் இனிப்பு இனிப்பு எப்படி இருக்கு, இன்பம் எப்படி இருக்கு, சிவப்பா இருக்கா கருப்பா இருக்கான்னு யாராவது சோதிச்சுட்டு இருப்பாங்களா? தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலி. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, வானத்துல சிவபெருமான் இருக்குன்னு தேடிட்டு இருக்கிற மதி இல்லாதவர்களே, தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தது போலே ஊனுக்குள் ஈசன் உறைந்திருந்தானே. அப்ப ஈசன் எங்க உறைந்திருக்கிறான்,
நம்முடைய உள்ளத்தில் உறைந்திருக்கிறான். எவ்வளவு எளிமையான ஒரு தமிழ் பாடல். இதுக்கு ஒரு பொழிப்புரை, ஒரு சொற்பொழிவாளர் வேணுமா? நினைச்சு பாருங்க. வானுக்குள் ஈசனை தேடும் மதியில் ஈர், தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தது போலே ஊனுக்குள் ஈசன் உறைந்திருந்தானே. அவன் உறைந்திருக்கிறான், உள்ளத்தில் உறைந்திருக்கிறான். சரி, அந்த உறைந்திருக்கிற ஈசனை நாம் எப்படி வெளியில கொண்டு வருது? அடுத்த கேள்வி வருது. உள்ள ஈசன் உறைந்திருக்கிறான், உறங்கிக் கொண்டிருக்கல, உறைந்திருக்கிறான். அந்த உறங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் நமக்குத்தான் இருக்கிறது. இறைவனுக்கு திருப்புள்ளி எழுச்சி கூட நமக்குத்தான் ஒழி இறைவனுக்கு அல்ல என்று சொன்னேன். அப்ப அந்த உறைந்திருக்கும் இறைவனை எப்படி வெளிக்கொணர்வது? அதற்கு அப்பர் சுவாமிகள்ட்ட போய் அவருடைய அந்த ஆன்மீக கதவை தட்டி கேட்டோம்னா அவர் பதில் சொல்றார், ஒண்ணும் இல்லப்பா, ரொம்ப எளிமையான ஒரு வழி சொல்றீங்க, வா. உனக்கு பக்தி இருக்கா? இருக்கு. அன்பு இருக்கா? இருக்கு. போதும், இது ரெண்டும் போதும், இது ரெண்டும் போதும். அவன் எப்படி இருந்தாலும் அவனை வெளியில கொண்டு வந்துடலாம். விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுடன். அவன் எப்படி இருக்கிறான்? விறகுல தீ இருக்கு, தெரியலையே. அதற்கான அந்த பக்குவத்தை அந்த விறகுக்கு கொடுக்கும் பொழுது விறகில் இருக்கிற தீ வெளிப்படும். பாலில் நெய் கலந்து இருக்கிறது, வெண்ணெய் இருக்கிறது, நம்ம கண்ணுக்கு தெரியல. அந்த பாலில் அது உறைந்து இருக்கிறது. சரி, விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு. அவனுக்கும் நமக்குமான ஒரு உறவு கோலை நட வேண்டும். உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினார். பக்தி என்பது உணர்வு. நமக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த அறிவையும் உணர்வையும் குழப்பிக்கிட்டே இருப்போம். அறிவு என்பது நம்முடைய சிந்திக்கும் ஆற்றல், உணர்வு என்பது நம்முடைய அனுபவம். அனுபவம் என்பது உணர்வு. ஆனால் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்துருச்சுன்னா, இந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றலினுடைய முடிவு அனுபவத்தில் நிகழும். அந்த அனுபவத்தில் போய் அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல் நிறைவுறும். நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக அனுபவத்தையே சிந்திக்க ஆரம்பிச்சிடும். என்ன அப்படின்னா, இந்த அறிவு வேலை செய்கின்ற பொழுது உணர்வு வேலை செய்யாது, உணர்வு வேலை செய்யும் பொழுது அறிவு வேலை செய்யாது. இது ரெண்டுத்துக்கும் ஒரு தண்டவாளங்களுக்கு இடையே உள்ள இடைவெளி போல, ரெண்டும் இணையா இருக்கும், ஆனா ரெண்டும் ரெண்டோட சேரவே சேராது எங்கேயுமே. அப்ப பக்தி என்பது உணர்வு. அதைத்தான் நம்முடைய சுவாமி சொல்றார், உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால். அந்த உணர்வு என்கின்ற, பக்தி என்ற உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. ஒரு தயிர் கடையிற ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு செயல்பாட்டை பெருமானுக்கு நமக்கும் இல்லை, அந்த உறவை ஓமைப்படுத்தி சொல்லுகின்ற அப்பருடைய அந்த கருத்து பாருங்க. இந்த தயிரில் இருக்கிற வெண்ணெயை எப்படி எடுப்பாங்க? அந்த காலத்துலலாம் இருந்தது, இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே இன்னைக்கு நமக்கு பூண்டு உரிச்சு பேக்கெட் பண்ணி தராங்க, வெங்காயம் உரிச்சு பேக்கெட் பண்ணி தராங்க, நமக்கு எந்த வேலையும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் உணவே நமக்கு பேக்கெட் பண்ணி வருது. நீங்கள் என்ன சார் பூண்டு வெங்காயத்திலே இருக்கீங்க, அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இப்போ உணவே நமக்கு என்ன வருது, பேக்கெட் பண்ணி வருது. இன்னும் 2-3 ஆண்டுகளில் உணவே தேவையில்லை. என்ன, ஆளுக்கு ஒரு டேப்லெட் போட்டுக்க வேண்டியதான். போட்டுக்கிட்டா அன்னைக்கு முழுக்க நமக்கு என்ன கலோரி தேவையோ அதை அந்த மாத்திரை நமக்கு கொடுக்கும். எனவே உணவு பிரச்சனை தீர்ந்தது அப்படின்னு கூட நமக்கு வரலாம். ஏன்னா உணர்வுகள் மங்கி கொண்டு வரும்பொழுது உணவு சமைக்கிறதுல நமக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடும். இன்னைக்கு பாருங்க, ரொம்ப அழகா சொல்றார், அந்த தயிரில் மத்த வைத்து கயிறை வைத்து நாம் இழுக்கும் பொழுது அந்த தயிரில் இருந்து வெண்ணெய் திரண்டு வருவது போல உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. நமக்கு முன்னாடி வந்து அவன் நிற்பான் இல்லையா? ரொம்ப அழகா இன்னொரு பாட்டுல சொன்னார், உலகம் முழுக்க நான் தேடி பார்த்தேன் இறைவனை, ஆனா அவன் எனக்குள்ள இருந்தான்றத தெரிஞ்சுக்கிட்ட போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது, என் விலார சிரித்திட்டேனேங்கிறார் நாவுக்கரசர். உலகம் முழுக்க தேடி அலைஞ்சிருக்கிறார் சிவபெருமான், இங்க இருக்கிறானா, இங்க இருக்கிறானா, இங்க இருக்கிறானான்னு எல்லா இடத்துலயும் தேடி கிடைக்கல. அப்புறம் எங்க இருக்கிறான்னு தேடி பார்த்த உடனே மனசுக்குள்ளேயே குடியிருந்திருக்கிறான், நமக்கு தெரியல. இதை உலகம் முழுக்க தெரியுறேன்னு நினைச்ச பொழுது அவர் விலா எலும்பு தெரிகிற அளவுக்கு சிரிச்சாராம். இந்த கஸ்தூரி மான் ஒரு மான் இருக்கு, அந்த மானுக்கு தன்னுடைய வயிற்றில் இருந்து ஒரு திரவம் சுரக்கும், அது ஒரு வாசனை திரவியம். அந்த திரவம் சுரக்க ஆரம்பிச்சோன்னு அந்த மான் என்ன பண்ணுமா, மோப்பம் முடிஞ்சிட்டு காடு பூரா சுற்றி திரியுமா. இந்த திரவத்தினுடைய வாசனை எங்கேருந்து வருது, எங்கேருந்து வருது, எங்கேருந்து வருது? அந்த கஸ்தூரி மான் இறக்கின்ற வரையில் தன் உள்ள இருந்துதான் அந்த வாசனை புறப்படுகிறது என்பது தெரியாதது போல மனிதன் தனக்குள் தான் ஈசன் இருக்கிறான் என்பதை புரியாமல் இருக்கிறான். எவ்வளவு அழகா, தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும்
தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன். தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன் சொல்றாங்க. அப்ப இறைவனை அடைவதற்கு நமக்கு எளிமையான வழி எது அப்படின்னா, இறைவனை தெரிந்து கொண்டு ஊனுக்குள் இருக்கும் உறைந்திருக்கும் ஈசனை உறவு கோல் நட்டு உணர்வு, பக்தி உணர்வு என்ற உறவுனா அன்பு ஒண்ணும் இல்லை. உறவு என்று சொன்னால் எனக்கும் அவருக்கும் உறவு, அவர் எங்க சித்தப்பா இவர் எங்க பெரியப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த உறவு எதன் காரணமாக தொடர்கிறது? அன்பின் காரணமாக. அப்ப அந்த இடத்துல உறவு என்பதற்கு அன்பு, உணர்வு என்பது பக்தி. இந்த பக்தி தான் எல்லாவற்றையும் சாதிக்கும். நீங்க பாருங்க, 63 நாயன்மார்களும் பக்தி யோகத்தை செய்தவர்கள். வேற எதுவுமே சாதிக்காததை பக்தி யோகம் சாதித்து விடும். பிரபத்தின்னு சொல்லி இந்த வைணவத்தில் சொல்றாங்க. பிரபத்தி சரணாகதி தத்துவம், பெருமானிடத்தில் உன்னை நீ ஒப்படைத்து விடு, அவன் உன்னுடைய எல்லா செய்தியும் பார்த்துவோம். நம்ம என்ன நினைக்கிறோம், நாம தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறோம். இன்று நான் இன்னைக்கு வந்து பேசுறேன் அப்படின்னா, இன்னைக்கு யாவர்க்குமான நல்லசிவம் வந்து பேசுறாரு அப்படின்னு நல்லசிவம் நினைச்சேன்னா, அது என்னுடைய ஆணவத்தினுடைய மிகப்பெரிய வெளிப்பாடுன்னு பொருள். அப்பர் சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்றாரு, ஆட்டுவித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரே, அடக்குவித்தால் ஆறு ஒருவர் அடங்காதாரே, காட்டுவித்தால் ஆறு ஒருவர் காணாதாரே, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே, நடுவில் ஓட்டுவித்தால் ஆறு ஒருவர் ஓடாதாரே, ஒடுங்குவித்தால் ஆறு ஒருவர் ஒடுங்காதாரே, பாட்டுவித்தால் ஆறு ஒருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆறு ஒருவர் பணியாதாரே. அப்ப அவன் ஆட்டு விக்கிறான், நாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம், அந்த உணர்வு நமக்கு வரணும். அப்ப இந்த உணர்வு பக்தியின் காரணமா வரும் பொழுது, என் செயலாவது யாதொன்றும் இல்லை, பட்டினத்தார் சொல்ற, உன் செயலே என உணர பெற்றேன் இல்லையா. என் செயலாவது யாதொன்றும் இல்லை, என்னால் எந்த செயலும் நிகழ்த்தப்படுவதில்லை, உன் செயலே என உணரப்பெற்றேன். இந்த உணர்வு எப்போ வரும்னா, பக்தியில தான் வரும். ஆணவம் இருந்தா வராது. நான் செஞ்சேன் இந்த குழல் விளக்கு, தமிழகத்துல கோவில்கள்ல குழல் விளக்கு, அதாவது டியூப் லைட் இருக்கு இல்லையா, அது கொடுப்பாங்க கோவில்களுக்கு. அந்த குழல் விளக்கினுடைய டியூப் இருக்கு இல்லையா, அதுல பேர் எழுதி வைப்பான். அந்த பட்டையில கூட எழுத மாட்டான். அந்த வெளிச்சம் போடும் போதெல்லாம் அவன் பேர் தெரியணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவான், அந்த குழல்ல அந்த அதுவும் செவப்பு கலர்ல தான் எழுதுவான், பளிச்சுன்னு தெரியணும் இல்லையா, நன்கொடை அப்படின்னு போட்டு அந்த வெளிச்சம் தெரியாத அளவுக்கு குடும்பம், குடும்பத்தினுடைய சாதி பெயர், அவன் ஊரு எல்லாத்தையும் எழுதி வச்சு அண்டு சன்ஸ்னு வர போடுவான். ஒரு 30 ரூபாய் குழல் விளக்க கொடுத்துட்டு, நான் சொல்றது இந்திய மதிப்புக்கு, 30 ரூபாய் குழல் விளக்க கொடுத்துட்டு 50 ரூபாய் ஓவியருக்கு கொடுத்து எழுதிட்டு இருக்கிறான். நினைச்சு பாருங்க. அப்ப நம்ம நம்முடைய பக்தி என்பது எப்படி இருக்கு பாருங்க. அப்ப நம்முடைய பெயரை பல பேர் தெரிந்து கொள்வதற்கு பக்தியை நாம் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று பொருள். எத்தனையோ இலக்கியங்களை பாடினவங்க பேர் நமக்கு தெரியல. ஒரு புலவன் எழுதுறான், இவ்வளவு அழகான ஒரு இலக்கியம் பாருங்க, இரும் தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்து அமிழ்தம் என்றாலும் வேண்டேன். தமிழ் விடுத்துதுல ஒரு புலவன் எழுதுறான், அந்த புலவன் பேரை நமக்கு தெரியல. இப்படி சொன்ன புலவன் தான் பேரை கூட சொல்லல. ஒரு கல்வெட்டில் ஒரு பெரிய மிகப்பெரிய மன்னன் எழுதுகிறான், ஒரு கோவிலை கட்டிட்டு எழுதுறான், காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் கட்டிட்டு எழுதுறான், இந்த கோவிலை என் காலத்திற்கு பிறகு ஏதேனும் பழுதுபட்டால் அல்லது சிதிலமடைந்தால் அந்த கோவிலை புதுப்பிப்பவர்கள், அந்த கோவிலை பாதுகாப்பவர்கள் திருவடிகள் என் தலையை மேலன. ஒரு மன்னன் சொல்றான், அவருடைய திருவடிகள் என் தலையை மேலன. அடுத்து இன்னொன்று முக்கியமானது சொல்றான் பாருங்க, இந்த கோவிலுக்கு பங்கம் விளைவிப்போர், அதுவும் சொல்றான், இக்கோவிலுக்கு பங்கம் விளைவிப்போர் கங்கை கரையில் காராம் பசுவை கொன்ற பாவத்தில் கடவார்களாக. பசுவை கொல்றதே பாவம், காராம் பசு கன்று என்ற பசு அதை கொல்றது அதை விட பாவம், அதை கங்கை கரையில கொல்றது பாவத்தினுடைய உச்சம். ஒரு கோவிலுக்கு தீங்கு செய்தால் அவர்களுக்கு கொடுக்கிற உச்சபட்ச தஞ்சனை இது, கங்கை கரையில் காராம்பசுவை கொன்ற பாவத்தில் கடவார்களாக. இது சந்திர சூரியர்கள் உள்ள மட்டும் நிலைக்க. அப்பனா இந்த விஷயம் எவ்வளவு அவன் அழுத்தமா பதிவு செய்யறான், சந்திர சூரியர்கள் உள்ள மட்டும் நிலைக்கன்னா அவங்க எப்ப போறாங்க, நாம தான் போறோம், சந்திர சூரியர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த அறம் அந்த அளவிற்கு வளர வேண்டும் என்று சொல்லி அவன் ஆசைப்படுகிறான். அப்ப இந்த பக்தி என்பது உணர்வு நிலையில அறிவு நமக்கு வேலை செய்யக்கூடாது. அந்த உணர்வு நிலையில் இருக்கும் பொழுதுதான் நீங்க
கருவறையில் இருக்கக்கூடியதை கடவுளாக பார்க்க முடியும். ஏன்னா ஒரே கருங்கல்ல படிக்கட்டுகள் செய்யப்படுகின்றன, அதே கருங்கல்லில் சிவலிங்கம் செய்யப்படுகிறது. ஒன்றை தாண்டி செல்லுகிறோம் அல்லது கடந்து செல்கிறோம், அதே கருங்கல்லால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை சிவமூர்த்தமாக இறை திருமேனியாக வணங்குகிறோம். இதுல அறிவு வேலை செஞ்சா என்ன? இப்ப புரியுதா? பக்தி எவ்வளவு முக்கியம், எவ்வளவு முக்கியமான வேலை செய்கிறது பாருங்க. அறிவு வேலை செஞ்சா இது நம்மளால ஜீரணிக்க முடியுமா இல்லையா? அப்ப அந்த இடத்தில் நமக்கு உணர்வு வேலை செய்ய வேண்டும். அந்த உணர்வு, அதுதான் சொன்னார், உணர்வு கயிற்றினால். ஏன்னா ஆன்மீகத்துல அறிவு வேலை செஞ்சதுன்னா எல்லாத்துக்கும் குதர்க்கமா நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். இதை ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு, ஏதுக்களானும் எடுத்த மொழியானும் மிக்கு சோதிக்க வேண்டா. நீ சோதிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது, சோதித்து பார்த்தால் உனக்கு ஒன்றும் தெரியாது. ஏதுக்களானும் எடுத்த மொழியானும் உன்னால என்ன பண்ண முடியாது. நான் இனிப்பை பற்றி ஒரு மணி நேரம் பேசுறேன்னு வச்சுக்கோங்க, இனிப்பு என்பது இப்படிப்பட்ட சுவை உடையது, அப்படி இருக்கும், அது இப்படி இருக்கும், நீங்க யாராவது சாப்பிட்டது மாதிரி தோணுவீங்களா? நான் சாப்பிட்டிருக்கிறேன், அந்த இனிப்பை பற்றி நான் சொல்ல முடியும். நீங்க சாப்பிடாம அந்த இனிப்பை பற்றி உங்களுக்கு நான் எவ்வளவு நேரம் பாடம் நடத்தினாலும் எப்படி புரிய வைக்க முடியும்? ஒரு துண்டை கையில கொடுத்தா சாப்பிட்டு பார்த்து, இதுக்கா ஒரு மணி நேரம் பேசுனீங்க, இத முன்னாடியே செஞ்சிருக்கலாமே. அப்ப இதுதான் அனுபவம். பக்தி என்பது அப்படி அனுபவிக்க வேண்டிய அனுபவம். ஞான சம்பந்தருக்கு கிடைத்த அனுபவம் நாவுக்கரசருக்கு கிடைக்கல, நாவுக்கரசருக்கு கிடைத்த அனுபவம் சுந்தரருக்கு கிடைக்கல. ஒவ்வொருவருக்கும் இண்டிவிஜுவல், அவங்க அவங்க தனியா அனுபவித்தது. அதுக்கு பேர் அனுபூதின்னு பேர். அருணகிரினால் தான் அனுபவித்தத கந்தனோடு தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கந்தர் அனுபூதின்னு பாடுறார். அந்த அனுபவம் வள்ளலாருக்கு கிடைக்கல, வள்ளலாருக்கு கிடைச்சது தாய்மானவர் கிடைக்கல. அப்ப ஒவ்வொருவருக்கும் இறைவன் தனித்தனியாக அனுபவத்தை தருகிறான். இந்த அனுபவங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு நமக்கு எப்படிப்பட்ட அனுபவத்தை இறைவன் தரப்போறான் இல்லையா? ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கக்கூடிய நிலை என்பது ஒவ்வொருவருக்கும் வேறு வேறாக இருக்கிறது. அதைத்தான் இங்க நம்முடைய திருமூலர் சொல்லுகிறார், நான் இப்படி ஒரு அனுபவத்தை அடைந்தேன், அந்த இன்பத்தை உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் அதை அனுபவித்து பாருங்கள், உங்களுக்கு அந்த இன்பம் புதிதாக இருக்கும் இல்லையா? எவ்வளவு அழகான ஒரு பாட்டு. அதுதான் என்ன சொல்றாருன்னா, நான்கு அறங்கள். இந்த அறம் என்று சொல்றோம் இல்லையா, அந்த அறம் செய்யும் பொழுது நமக்கு கோபம் வரும், சினம் வேற கோபம் வேற. நல்லா கவனிச்சுட்டு வாங்க, அறம் செய்யும் பொழுது கோபம் வரும், கோபம் வேற சினம் வேற. அதனாலதான் ஔவையார் அறம் செய்ய விரும்பு, ரெண்டாவது என்ன வச்சிருக்கிறாங்க, ஆறுவது சினம்னு வச்சிருக்கிறாங்க. ஏன் இந்த ஆறுவது சினம்னு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அறம் செய்யற இடத்துல கோபம் வரும். எங்க அப்படின்னா, கோவில்ல ஒருத்தர் வந்து ஒரு திருமுழுக்கு அபிடேகத்திற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார், பெரும் பொருட்செலவுல. அந்த அபிடேகம் முடிஞ்ச உடனே பிரசாத விநியோகம் நடக்குது. அப்ப பாத்தீங்கன்னா முண்டி அடிச்சுட்டு ஓடியாருவாங்க. அப்ப கோபம் வருமா வராதா? அப்ப எங்கு அறம் நடைபெறுகிறதோ அங்கு கோபம் வரும், ஆனால் சினம் வரக்கூடாது. ஏன்னா அந்த சினம் என்ன பண்ணும், சேர்ந்தவர்களை கொன்று கொடுக்கும். பக்திக்கு எதிரானது சினம், ஆனா கோபம் என்பது தவறில்லை. ஏன்னா அந்த கோபம் என்பது என்னதுன்னா, வெளிப்படுவது கோபம், உள்ளே கனன்று கொண்டிருப்பது சினம். சினத்துக்கு தமிழ்ல என்ன பேர் தெரியுமா? வஞ்சினம்னு பேர். தனியா சினம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க சங்க இலக்கியத்தில், அதுக்கு பேர் என்னது? வஞ்சினம். அதாவது வஞ்சம் வைத்து, ஒருவனை வஞ்சம் வைத்து கெடுப்பதற்கு பேர் சினம்னு பேர். ஆனால் கோபம் என்பது அந்த தோன்றிய நேரத்தில் அது மறைந்து போய்விடும். அப்ப பக்திக்கு எதிரான கோப சினத்தை நாம் தவிர்க்க வேண்டும். இப்ப அறத்தை சொல்லுகிறார், என்ன அறம்? நான்கு அறங்கள். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, முதல் அறம். இந்த யாவர்க்குமாம்னா எல்லாராலையும் முடிந்தது, எளிமையானது, நீயும் செய்யலாம் நானும் செய்யலாம். என்ன சொல்றார் முதல்ல, இறைவருக்கு ஒரு பச்சிலை. அவருடைய வழிபாடு எவ்வளவு எளிமைப்படுத்துறார் பாருங்க. பூக்களை கொண்டு வழிபாடு செய்யலாம், பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலார் என்று சொல்லுவார், நாக்கை கொண்டு கொண்டு அவன் நாமம் நவிற்றிலார் என்று சொல்லுகிறார். இந்த ரெண்டும் முடியாதவர்களுக்கு பூ கிடைக்கலங்க. நாங்க பாலைவனத்துல இருக்கிறோம், அரபு நாட்டுல எங்க பூக்கு நாங்க தேடி போடுறது, ஆனா வழிபாடு செய்யணும் நினைக்கிறோம். ஆனால் அங்கு கூட பச்சையான மரங்கள் இருக்கும், பச்சிலைகள் கிடைக்கும் எல்லா இடத்துலயும். எனவே நீ பூ கூட தேவையில்லை, ஒரு பச்சிலையை பிரிச்சு போடு, அதுவும் கொத்தா போடணும் கூட அவசியம் இல்லை. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, வழிபாடு முடிஞ்சிருச்சு, ஒரு பச்சிலை. அடுத்து ரொம்ப முக்கியமானது சொல்றாரு, என்னால முடியல பச்சிலை போடுறதுக்கு முடியல, அடுத்த ஸ்டெப் வராரு, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை.
பசுவுக்கு ஏதாவது ரெண்டு புல்ல பிச்சு கொடு. ஏன்னா அது அந்த காலத்துல பசு என்பது மிகப்பெரிய ஒரு தெய்வ வடிவமாக வழிபாடு செய்யப்பட்ட ஒரு காலம். இன்னைக்கு நாம சாப்பிடுற பால் என்ன பால்னு நமக்கே தெரியாது, அது பால் தானா அப்படிங்கறதே சந்தேகம்தான் இல்லையா. இன்னைக்கு செயற்கையாக கிழங்குகளில் இருந்தெல்லாம் பால் உருவாக்கப்படுகின்றன என்றெல்லாம் பார்க்கிறோம். இன்னைக்கு எல்லாமே செயற்கை வடிவத்துல நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால அந்த காலத்துல இருந்த ஒரு நிலைமை, பசுக்களை வழிபாடு செய்கின்ற ஒரு வழக்கம் இருந்தது. அந்த பசுவுக்கு நீ ஒரு புல்லை எடுத்து கொடு. எங்க கடவுளுக்கே பச்சிலை பறிச்சு போட முடியல, இங்க எங்க நாங்க பசுவுக்கு புல்லை பறிச்சு கொடுக்கறது, அதுவும் முடியாது. இன்னைக்கு இருக்கிற ஆளை வச்சு சொல்றாரு பாருங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது சொன்னார், யாவர்க்குமாம் உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி. நீ சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து ஒரு கைப்பிடி சாப்பாட்டை தானமாக கொடு. எவ்வளவு ஒரு பெரிய விஷயத்தை சொல்ற, தனியா அன்னதானம் பண்ணணும் கூட பலியுறுத்தல, எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சடங்கை சொல்றாரு. உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி, ரொம்ப கொடுக்கவன தட்டோட கொடுன்னு சொல்லல, ஒரு கைப்பிடி உணவை கொடு. ஒரு பருக்க இல்லாம வழிச்சு சாப்பிட்டாதான் வயிறு நிரம்பன மாதிரி இருக்கு, அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது, என்ன செய்யறது. நாலாவதா இன்னொன்னு சொல்ற, ஒவ்வொன்றுத்துக்கும் பாருங்க. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும் பொழுது இப்ப பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி. இப்ப எங்க பக்கம்லாம் திருவண்ணாமலை அந்த மாவட்டங்கள்ல ஒரு வழக்கம் உண்டு, தினமும் சாப்பாட்டுக்கு உலை வைப்பாங்க இல்லையா, அதற்கு அரிசி அளந்து போட்டுட்டு அந்த அளந்து போட்டதுல இருந்து ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து தனியா ஒரு குடத்துல சேமிச்சுட்டு வருவாங்க. இந்த வழக்கம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதாவது அளந்து போட்ட அரிசியில இருந்து ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து என்ன பண்ணுவாங்க, தனியா ஒன்றுல போட்டுட்டு வருவாங்க. அந்த குடம் நிரம்பியவுடன் அன்னதானம் செய்வார்கள். இந்த கை ஒரு கைப்பிடி அரிசி அப்படிங்கிறத பின்பற்றக்கூடிய ஒரு வழக்கம் எங்களுடைய இதுல இருந்தது. அப்ப யாவர்க்குமா உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி, அதுவும் முடியல. அடுத்து ஒன்று சொன்னார் பாருங்க, இதையாவது செய். யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே. நமக்கு இப்ப ரொம்ப ஈஸியா போச்சு. என்ன ஈஸியா போச்சு, பச்சிலை என்பது இறைவனுக்கு பிச்சு போடுறதுக்கு நமக்கு ஒரு முயற்சி தேவை, முடியல. பசுவுக்கு ஒரு வாயுரை முயற்சி தேவை, அதுவும் முடியல. உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி ஒரு சிறிய முயற்சி தேவை, முடியல. இது ரொம்ப எளிமையா இருக்கும் போல இருக்கேன், பிறருக்கு இன்னுரைதானே. அதுதான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம், இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் எது தெரியுமா, அதுதான். ஒரு பச்சிலை என்ன, பெருமானுக்கு 1000 மலர்களால் அர்ச்சனை செஞ்சிட முடியும், முடியும் நம்மளால, கடன் வாங்கியாச்சும் செஞ்சிட முடியும். பசுவுக்கு ஒரு வாயுரை என்ன, மூட்டை மூட்டையா புண்ணாக்கு வாங்கி வச்சிட முடியும். புல் இருக்கிற இடத்தையே பசுவுக்கு என்ன பண்ண முடியும், தானமாக வழங்கி விட முடியும். மூன்றாவது, உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி என்ன, 1000 பேருக்கு அன்னதானம் செய்து விட முடியும். ஆனால் பிறருக்கு இன்னுரை தாமே என்று சொன்னார் பாருங்க, அதுதான் ரொம்ப கஷ்டம். ஒருத்தன் வந்து ஒரு முடிவு செஞ்சான், இனிமேல் நாம கோவப்படக்கூடாது, இனிமேல் எந்த காலத்திலையும் நம்ம ரொம்ப கோபம் வருதுன்னு எல்லாரும் நம்மள ரொம்ப சொல்றாங்க, இனிமேல் நம்ம கோபமே படக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம். எப்பயுமே ஒரு முடிவு எடுத்தோம்னா சோதனை வரும், முடிவு எடுக்காம இருந்தா சோதனையே வராது. என்னைக்கு விரதம் இருக்குமோ அன்னைக்கு ரொம்ப பசிக்கும், பாத்துருக்கீங்களா. அது வரையும் பாத்தீங்கன்னா மத்த நாள்லாம் பசிக்காது, ஒரு மாதிரி வயிறுலாம் ஒரு மாதிரியா பண்ற மாதிரி இருக்கும், சாப்பிடாம கூட இருப்போம் பல நாள். ஆனா விரதம் இருங்க, கவங்கவங்கன்னு பசிக்கும். காலையில 7 மணிக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சோம், ஏன்னா விரதத்துக்கு விடிகாலம்பரம் வரை எழுந்திரிச்சிருவோமா, பசி தாங்காது. ஆனா இந்த விரதம் இருக்கிறதுல ஒரு விஷயம் இருக்கு, சில பேர் விரதம் இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன், காலையில சாப்பிட மாட்டாங்க, மத்தியானம் ஒரு வேளை சாப்பிடுவாங்க. அந்த ஒரு வேளை சாப்பிட்றத நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு பசி ஆறிடும், பெரிய தலைவாழை. நான் எங்க ஊர் பக்கம் சொல்றேன், இங்க நமக்கு தலைவாழெல்லாம் ரொம்ப அரிதா கிடைக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. பெரிய தலைவாழல 16 வகையான பொருள்கள் வச்சு பருப்பு நெய் இவ்வளவும் போட்டு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்வாங்க. இதை பார்த்த உடனே நமக்கு இதுக்கு பேர் விரதமானு தோணும், இதுக்கு பேர் விரோதம்னு பேர், இதுக்கு பேர் என்னது விரதம் அல்ல, இதுக்கு பேர் என்னது விரோதம்னு பேர். அந்த காலத்துல ஒரு வரையறை வச்சிருந்தாங்க, ஒருவேளை உண்பவன் யோகி, ரெண்டு வேளை உண்பவன் போகி, மூன்று போகினா மகிழ்ச்சியாக போகத்தை அனுபவிக்கக்கூடிய போகம்னா இன்பம், வேற ஒண்ணு இன்பமா இருக்கிறவன் ரெண்டு வேளை சாப்பிடுவான், மூன்று வேளை உண்பவன் ரோஹி அப்படின்னு, ரோஹின்னா நோயுடையவன் தான் 3 வேளையா சாப்பிடுவான் அப்படின்னு. அப்ப 11 மணிக்கு டீ பிஸ்கட் வடை, காலையில டிஃபன் போக, காலையில 7 மணிக்கு டீ பிஸ்கட்டு, அப்புறம் 8:30 மணிக்கு டிஃபனு, 11 மணிக்கு டீ பிஸ்கட் வடை, அப்புறம் 1 மணிக்கு ஃபுல் கட்டு,
திருப்பி 3:30 டீ பிஸ்கட் வடை அது மாதிரி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ்ன்னு பேர் இருக்கு, அதெல்லாம் ஸ்நேக்ஸ்ன்னு பேர், ஸ்நாக்ஸ் இல்லை. அப்புறம் 6:00 யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க கூட ஒரு வாட்டி தேநீர் அல்லது குழம்பி. அடுத்தது 8:00 சாப்பாடு, 9:00 வாழைப்பழம், 10:00 பால் சாப்பிட்டு படுக்கிற நாம் எல்லாம் என்ன பேர் சொல்றது? யோகியில கண்டிப்பா சேர மாட்டோம் இந்த ஜென்மத்துல, போகி கிடையாது, 3 வேளை சாப்பிட்ற ரோகியும் கிடையாது, நாம எல்லாம் யாருன்னா துரோகின்னு. இந்த உடம்புக்கு நமக்கு என்ன செய்யறோம், நாம துரோகத்தை செய்யறதுனால போகியும் அல்ல, யோகியும் அல்ல, ரோகியும் அல்ல, துரோகி அப்படின்னு. எவ்வளவு அழகான ஒரு விஷயம், அந்த கோவப்படக்கூடாதுன்னு அவன் நினைச்சான். அப்ப அவனுடைய நண்பன் ஒருத்தன் வந்தான், என்னப்பா எப்படி இருக்க அப்படின்னு. நல்லா இருக்கப்பா, இன்னையிலேருந்து நான் கோவப்படலன்னு முடிவு பண்ணிருக்கேன். எப்பொழுதுமே இன்னொருத்தட்ட நீங்க முடிவு பண்ணதை சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா பிரச்சனை, சோதனை வரும். அவன் சொன்ன இனிமேல் கோபமே படுறது இல்லைன்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு அவன் கேட்டான். அப்ப நீ இனிமேல் கோபம் உனக்கு வராது, நிச்சயமா வராது, அவ்வளவு உறுதியா இருக்கிறேன். இல்ல, உன் மனைவி எதுக்கெடுத்தாலும் எக்கத்தப்பா எதுக்கெடுத்தாலும் பேசிக்கிட்டு இருப்பாளே, வாய்க்கு வாய்க்கு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாளே, அப்ப கூட நீ இனிமேல் நான் கோவப்பட மாட்டேன், மனைவி எது சொன்னாலும் நான் அதை அமைதியா கேட்டுக்கணும், இனிமேல் நான் கோவப்படுறதுலன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். உன் புள்ள ஒருத்தன் தருதலையா சுத்திட்டு இருக்கிறானே, அவனை பார்த்து கூட உனக்கு கோவம் வராது, வராது. உன்னை யாராவது ஏமாத்திட்டா உனக்கு கோவம் வருமா? வராது. உன்னை யாராவது அடிச்சா உனக்கு கோவம் வருமா? வராது. உன்னை யாரும் திட்டினா கோவம், சொல்லிக்கிட்டே இருக்கல கோவம் வராதுன்னு. அரை நிமிஷம் கூட நம்மளால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது, இல்லையா? நம்மளால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியுமா? எப்ப நீங்க சோதனை வருகிறதோ அப்ப நம்ம அந்த நம்பிக்கை, நம்முடைய உறுதிப்பாடு குலைந்து விடுகிறது. ஒருத்தன் அப்படிதான் இருந்தான், இனிமேல் வேணா அவன் எப்ப பார்த்தாலும் மனைவி அவன் திட்டிக்கிட்டே இருக்கிறான், எது சமைச்சாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறான். அந்த மாதிரி சில கேரக்டர் இருப்பாங்க. சில பேர் கணவன் என்ன சமைச்சாலும் திட்டிட்டு இருப்பாங்க, இல்லையா? ரெண்டு பக்கம் இருக்கணும், ஏன்னா எதுவுமே சமமா சொல்லணும், இல்லைன்னா அது வர மனித உரிமை மீறல்ன்றுவாங்க. ஆண்கள்லாம் சேர்ந்து என்னங்க சமைக்கிறது, நாங்க நீங்க பாட்டு பழங்காலத்துல எப்பயோ நடந்த ஒரு சங்ககால செய்தியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, ரொம்ப நீங்க பின்னாடி இருக்கீங்க, அப்டேட்டா வாங்க அப்படின்னு சொல்றது இங்க இருக்கிற பல ஆண்களுடைய கண்களில் எனக்கு தெரிகிறது. ஒளிமயமான அந்த எதிர்காலம், இங்க வந்து அவங்க சிரிக்கிறாங்க பாருங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, இல்லையா? அப்ப அவன் வந்து மனைவி எதுக்கெடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறான். என்ன திட்டிகிட்டு இருக்கிறான், நீ சமைக்கிறது சரியில்லை, உப்பு இல்லை, காரம் இல்லை. ஒரு நாள் அவனுக்கே ஒரு மன வருத்தம், சரி நம்ம இனிமையாக பேசுறதே நமக்கு இல்லாமல் போயிடுச்சு, எல்லார்ட்டையும் இனிமையாக பேசுகிறோம், நம்மளை திட்டமிட்டெல்லாம் இனிமையாக பேசுகிறோம், நமக்கு வாழ்க்கை துணை நலமாக வந்திருக்கக்கூடிய வள்ளுவருடைய அந்த திருக்குறளை படிச்சிருப்பான் உங்களுக்கு, வாழ்க்கை துணை நலமாக வரக்கூடிய இந்த மனைவியை போய் நம்ம இப்படி திட்டிக்கிட்டே இருக்கிறோமே, இனிமேல் அவன் எது சமைச்சாலும் பாராட்டுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அன்னைக்கு வந்தான் வீட்டுக்கு, கொண்டு தான் அவன் மனைவி பலகாரத்தை வைத்தாங்க. சாப்பிட்டுட்டு சொன்னா, இந்த மாதிரி இவ்வளவு சாஃப்டா சப்பாத்தியை ஒன்ன தவிர வேற யாரும் போட முடியாது. உடனே அழ ஆரம்பிச்சிட்டான், நான் இன்னைக்கு பூரி பண்ணியிருக்கேன், அதை சப்பாத்தின்னு கிண்டல் பண்றது மட்டும் இல்லாம இவ்வளவு நையாண்டியா உங்களுக்கு, பூரியை சப்பாத்தின்னு கிண்டல் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சான்னு அழ ஆரம்பிச்சிட்டான். என்னடா அது, பாராட்டலான்னு வந்தாலும் நமக்கு இப்படி இருக்கேன்னு. மறுநாள் ஒரு முடிவு பண்ணிட்டான், நம்ம இனிமேல் என்ன செஞ்சிருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இனிமேல் பாராட்டும் அப்படின்னு வந்து உட்காந்தோம். அன்னைக்கு அவளுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ செஞ்சிருந்திருக்கா, இட்லி கொண்டு வச்சா, சாம்பார் கொண்டு வந்து வச்சா, இது என்னம்மா அப்படின்னா, இட்லி தான் ரைட்டு ரைட்டு, சாம்பார் ஊற்றுனா இது என்னன்னு கேட்டான். ஏன்னா ரசமா இருந்துச்சுன்னா என்ன பண்றது, சாம்பார் இட்லி சாம்பார் தானே, ஏன்னா அது சாப்பாட்டுக்கு போடுற சாம்பார் வேற, இட்லி சாம்பார், இட்லி சாம்பார் தொட்டு சாப்பிட சொன்னா, இந்த சாம்பார் செஞ்ச கைக்கு வளையல் தான் போடணும்னா, எடுத்தா தட்ட அவன் மூஞ்சில் அப்பிட்டான். இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு பக்கத்து வீட்டுலேருந்து சாம்பார் வாங்கி வச்சா, இவ்வளவு நாள் நான் வேர்க்க விறுவிறுக்க உனக்கு சமைச்சு கொடுத்துருக்கிறேன், ஒரு மோதிரம் போட்டதில்ல, ஒரு பிளாஸ்டிக் ரப்பர் வளையல் வாங்கி கொடுத்ததில்ல, இன்னைக்கு நான் பக்கத்து வீட்டுலேருந்து சாம்பார் வாங்கி வச்சிருக்கிறேன், வளையல் போடணும்னு சொன்னேன். இதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார், அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை, நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டாம், நல்லது செய்யறதுல கூட தவறு உண்டு. இப்ப எங்க யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே, அப்ப பிறர்கிட்ட இன்னுரை இனிமையாக பேசுவது என்பது எவ்வளவு கஷ்டம்ன்றதுக்காக சொல்ல வர இந்த கதைகள் எல்லாம் இந்த ஒரு ஒற்றை வரிக்காக. அப்ப பிறருக்கு இன்னுரை சொல்றதுல வந்து நல்லது விஷயம், ஆனா நல்ல விஷயமும் தவறாக போய் முடிந்து விடக் கூடாது. ஏன்னா உண்மை சொல்றதுலயும் சில இடத்துல பிரச்சனை வந்துடும், நல்லது செய்யறதுலயும் சில இடத்துல பிரச்சனை வந்துடும். ஒரு பள்ளியில ஒரு தலைமை ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் ரொம்ப
உதவிகள் செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையுடையவன், ரொம்ப கண்டிப்பானவரும் கூட. ஒரு நாள் அந்த தலைமை ஆசிரியர் ஒரு தவறு செய்த ஒரு மாணவனை தனியா தன்னுடைய அறைக்கு அழைத்தார். வந்தான், இப்படி நீ தவறு செய்யலாமா அப்படின்னு அவனை திட்டினார். திட்டின உடனே அவன் ரொம்ப கோபமா, நீங்க ஒரு முட்டாள் சார் அப்படின்ட்டான். யார? ஹெட்மாஸ்டர். முட்டாள் சார் அப்படின்ட்டான். அந்த நேரம் அந்த தலைமையாசிரியர் மூலமாக சிறு வயதிலிருந்தே கல்வி கற்றுக்கொண்டு உதவிகளை பெற்றுக்கொண்ட ஒரு மாணவன் உள்ள வந்துட்டான். தன்னுடைய தலைமையாசிரியர் முட்டாள்னு சொன்னோடனே அவனுக்கு வந்தது போகும், நேர வெளியில வந்தான். எல்லா மாணவர்களையும் ஒன்று திரட்டினான். இப்படி நமக்கு எல்லாருக்கும் உதவி செய்யற ஒரு ஆசிரியரை, ஒரு நல்லவரை, ஒரு தாய் போல நம்ம இங்கே பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை இவன் இப்படி சொல்லிட்டான். அவன் வந்து பொது மன்றத்தில் மன்னிப்பு கேட்டான், இல்லைன்னா இந்த பள்ளி நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மேடை போட்டு இது பண்ணோடனே அவன் முதல்ல முடியாதுன்னா அதுக்கப்புறம் சரி நான் மன்னிப்பு கேட்டுறேன்னு சொல்லி பொது மேடையில் வந்து தலைமை ஆசிரியர்கிட்ட நான் இந்த மாதிரி உங்களை முட்டாள்னு சொன்னது என்னுடைய கவனக்குறைவு, அதை தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. எல்லாம் முடிஞ்சு கூட்டெல்லாம் போனதுக்கு அப்புறமே தலைமை ஆசிரியர் இந்த ஏற்பாடு பண்ணா இல்லையா அவனை கூப்பிட்டார், தனியாக கூப்பிட்டார். தலைமை ஆசிரியர் உங்களுக்கு போனான், பலாருன்னு கன்னத்தில் ஒரு அற வச்சார். ஏன் அடிச்சிங்க? அவன் முட்டாள்னு சொன்னது உனக்கு எனக்கு அவனுக்கு தான் தெரியும், இப்ப இந்த ஸ்கூல் முழுக்க தெரிய வச்சுட்டேன். நான் உன கேட்டனா இப்ப போற வரவன்லாம் தலைமையாசிரியர் அவன முட்டாள்னு சொன்னானாமே, தலைமையாசிரியர் அவன் முட்டாள்னு சொல்லிட்டானாமே, உங்களை ஒருத்த முட்டாள்னு சொன்னானா, இப்படி எல்லாம் என்ன துக்கம் விசாரிச்சுட்டு இருப்பானே. இதுல ரெண்டு பேரும் இப்படி வர பேசுவான், உண்மை இல்லாமலேயே சொல்லியிருப்பான், எனக்கு எதிரான ரெண்டு மூணு பேர் இருப்பான், என்ன சொல்லுவாங்க, உண்மை இல்லாமலேயே சொல்லியிருப்பான் அப்படின்லாம். இப்ப புரியுதுங்களா? நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டாம். அப்ப பிறர்கிட்ட இனிமையா பேசுறதுல கூட கவனம் வேண்டும். அதனால இந்த யாவர்க்குமாம்னு சொல்லுகின்ற நான்கு அறங்களில் மிக மிகப்பெரிய அறம் எது அப்படின்னா பிறருக்கு இன்னுடைய தான். அதுதான் இன்னைக்கு குறைஞ்சிட்டு வருது. இந்த யாவர்க்குமாம் சொல்லக்கூடிய விஷயம், அறம் என்பது தலையாய அறமாக நாம் சொல்லுகின்ற அறம், நமக்கு செல்வத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான், செல்வத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான், எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறான். அந்த செல்வத்தினுடைய பயன் என்ன அப்படின்னு ஒரு புறநானூற்று புலவன் சொல்லுகிறான். ரொம்ப மனசுல ஆழமா போட்டு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில கடைபிடிங்க. இப்ப என்னுடைய பொழிவுகள் எல்லாமே நம்மளால செய்ய முடியாத நான் எதுவுமே சொல்றதே இல்லை. எளிமையா உங்களுக்கு பின்பற்றக்கூடிய அறங்களை மட்டும்தான் இங்கே நான் பொழிவாக சொல்லுகிறேன். அங்க புறநானூற்று புலவன் நக்கீரன் சொல்லுகிறார், என்ன சொல்றார் பாருங்க. நமக்கு உடம்புக்கு எவ்வளவு தெரியுமா சாப்பாடு தேவை? அவர் ஒரு அளவு சொல்றார். இந்த ரெண்டு கையும் இப்படி வச்சோம்னா, இந்த ரெண்டு கையில எவ்வளவு உணவு சிந்தாம வைக்க முடியுமோ அந்த உணவு உனக்கு ஒரு வேளைக்கு போதும். இதுதான் உன்னுடைய வயிற்றினுடைய அளவுன்னு சொல்றார். உன்னுடைய கையில் சிந்தாமல் சிதறாமல் இந்த ரெண்டு கைகளாலும் எவ்வளவு உணவை நீ பெற்றுக்கொள்ள முடியுமோ அதுதான் உன்னுடைய உடம்புக்கு தேவையான அளவு. இந்த உணவு நீ சாப்பிட்டீன்னா மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு, திருவள்ளுவர் இதுக்கு பதில் சொல்றார். இப்படி சாப்பிட்டீங்கன்னா இந்த உடம்புக்கு மருந்தனு தனியா தேவையில்லை. இன்னொன்னு, செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா மருந்து வேண்டாம்னு சொல்ற. அருந்தியது அற்றது போற்றி உணில் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு. முன்னர் உண்ட உணவு செரிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிட்டோம்னா நமக்கு நோய் வராது. அப்ப நமக்கு தேவைப்படும் உணவு உண்பது நாழி, உண்ணக்கூடிய உணவு நாழி இவ்வளவுதான். உடுப்பவை இரண்டே, உடுத்துக் கொள்வதற்கு ரெண்டு செட் ட்ரெஸ் இருந்தா போதும். நம்ம வீட்டில் இருக்கிற அலமாரியை திறந்து பார்ப்போம், ரெண்டு ரெண்டு செட்டா எத்தனை வச்சிருக்கிறோம் இல்லையா? ரெண்டு போதும் உடுத்துக் கொள்வதற்கு. நமக்கு எவ்வளவு தேவை? ரெண்டு. ஒண்ணு உடுத்துக் கொள்வதற்கு, ஒண்ணு தோயத்துக்கான காயப்படுறதுக்கு, திருப்பி அதை நம்ம உடுத்துக்கலாம். இது இப்படி எத்தனை பேர் இருக்கிறோம்? புறநானூற்று புலவன் சொல்லுகிறான், நான் சொல்லல. உண்பது நாழி, உடுப்பவை இரண்டே, பிறவும் எல்லாம் ஓரக்குமே. பிற தேவைகளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவுளோ புலவளோ அதை நீங்க வந்து நீங்களா முடிவு பண்ணிக்கோங்க. ரெண்டு மட்டும் அடிப்படை தேவையில சொல்றான். சரி, இதற்கு தாண்டி என்ற செல்வம் இருக்கு, நான் என்ன பண்றது? இவ்வளவுன்னு சாப்பிடறதுக்கு எனக்கு எதுக்கு $1,000 சம்பளம், $2,000 எதுக்கு சம்பளம், ரெண்டு செட்டு ட்ரெஸ் வச்சுக்கிறதுக்கு நமக்கு எதுக்கு $2,000 தேவை இல்லையா? அப்ப என்ற செல்வம் இருக்கு, நான் என்ன பண்ணட்டும்னு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றா, உண்பது நாழி, உடுப்பவை இரண்டே, பிறவும் எல்லாம் ஓரக்குமே, செல்வத்து பயனே ஈதல். இந்த ஒரு வரி பாருங்க, எவ்வளவு ரத்தன சுருக்கமான ஒரு முகத்துல அறிந்தால் போல உள்ள வரி, செல்வத்து பயன் ஈதல். இப்ப நம்ம அடுத்த கேள்வி கேட்கிறோம், கொடுக்கலாம் மாட்டேன், நானே வச்சு சாப்பிடுவேன், என்ன பண்ணுவீங்க?
துய்ப்போம் எனினே நீ அனுபவிக்கணும்னு நினைச்சினா, நீயே அனுபவிக்கணும்னு நினைச்சினா தப்புன பலவே இருக்கிறதையும் வழிச்சுக்கிட்டு போயிடும். நாமே அனுபவிக்கணும்னு நினைச்சோம்னா என்ன ஆகிடும், வழிச்சுக்கிட்டு போயிடும். இந்த தமிழகத்துல இந்தியாவில இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி எல்லாம் ஒரு காலத்துல ஏமாத்தினாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்பவும் இருக்கு, ஒரு காலத்துல ரொம்ப ஏமாத்தினாங்க. ஏன்னா ஆசை மனிதனுக்கு 30% வட்டி 40% வட்டி எது ஃபைனான்ஸ்ல போட்டா 30% 40% எல்லாம் கொடுக்க முடியுமான்னு எவ்வளவு சிந்திக்கல. கொண்டு போய் லட்ச லட்சமா குருவி சேர்த்தது போல வாயை கட்டி வயத்தை கட்டி சேர்த்ததெல்லாம் கொண்டு போய் போட்டு ஏமாந்துட்டான். ஏமாந்த நண்பர் ஒருத்தர் சொன்னார், இப்படி ஏமாத்திட்டாங்களேன்னு. நான் சொன்ன ஏதாச்சும் ரசீது எல்லாம் இருக்கா அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாரு. ரசீது இருக்கு, ரசீதை பார்த்த ரசீதெல்லாம் தெளிவா போட்டு கொடுத்துருக்கிறான். சரின்னு அந்த ரசீதை திருப்பி பார்த்தேன், அதுல பின்னாடி கீதாசாரத்தை எழுதியிருந்தோம். அப்பயே இவனுக்கு சுரேர்னு உரைச்சிருக்கணும். என்ன எழுதியிருந்தா, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கிறது. யாருக்குன்னு தெரியல, இவன் நம்மால் புரிஞ்சுக்கல. எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். எதை இங்கு கொண்டு வந்தாய், அதை இங்கு இழப்பதற்கு. அடுத்த வரி ரொம்ப முக்கியமான வரிங்க. அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஏமாத்த போதுங்கிறதுக்கான முக்கியமான வரியை அவன் அச்சிட்டு கொடுத்துட்டான். இன்று உன்னுடையது, நாளை வேறொருடையது சொல்லியுமா அடிச்சு கொடுத்துருக்கான். உனக்கு புரியலையே, அந்த ஆசை என்கின்ற ஆணவம் கண்ணை மறைச்சிருச்சு. அவன் தெளிவா அச்சடிச்சு கொடுத்துருக்கான். இன்று உன்னுடையது, நாளை மற்றொருவருடையது. அப்பா அம்மா ஏமாத்தல, நாம ஏமாந்துருக்கிறோம். என்ன காரணம், துய்ப்போம் எனினே தப்புன பலவே. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த ஒரு வார்த்தை பாருங்க, இதை நீங்க தர்மமாக, அறமாக, ஒரு அன்னதானமாக, ஒரு கல்வி குடையாக நாம செஞ்சிருந்தோம்னா தலைமுறை தலைமுறையாக இந்த அறம் நிலைத்து நின்றுக்குமே. நமக்கு இது நமக்கு சேர்ந்தவர்களுக்கு நம்முடைய குடும்பத்திற்குன்னு நம்ம சேர்த்து வச்சதுனால என்னாச்சு, அந்த செல்வம் தப்புன பலவே இருந்ததையும் அது போயிடுச்சு. இவ்வளவு அழகானது, ரொம்ப அழகா வள்ளுவன் சொல்றான், கொடுக்கிறதுனால கிடைக்கிற இன்பத்துக்கு பேர் ஈத்து உவக்கும் இன்பம். ஈத்து உவக்கும் இன்பம், கொடுக்கிறதுனால ஒரு உவப்பு வரும், ஒரு மகிழ்ச்சி வரும். கலிங்கத்து பரணி என்ற ஒரு இலக்கியம். ஏன்னா இந்த மாதிரி பொதுவான சொற்பொழிவுகள்ல பல இலக்கியங்களை பத்தி நம்ம பேசலாம். கலிங்கத்து பரணியில ஒரு காட்சி வருகிறது. என்ன காட்சி அப்படின்னா, எங்கு பார்த்தாலும் போர்க்களம். இந்த காலத்துல 1000 யானையை கொன்னவனுக்கு பாடுறது பரணி. இன்னைக்கு அது மனித உரிமை மீறல், அந்த ப்ளூ கிராஸ்ல தான் உள்ள வந்து கைது பண்ணிடுவாங்க. ஒரு யானைகிட்ட வம்பு பண்ணாவே இன்னைக்கு என்ன அது பிரச்சனை. அந்த காலத்தில் அப்படி இருந்த ஒரு காலகட்டம். ஆனை 1000 அமரனடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்று பரணிக்கு இலக்கணம் உண்டு. அப்ப அந்த எங்கு பார்த்தாலும் போர்க்கள காட்சி நமக்கு தெரியும். வீரர்கள் பல பக்கம் மடிந்து கிடக்கிறார்கள், யானைகள் குதிரைகள் போன்றவைகள் எல்லாம் மடிந்து கிடக்கின்றன. அப்ப ஒரு வீரன் சண்டை போட்டுட்டு இருக்கிறான் தன்னுடைய மன்னனுக்காக. இந்த ரெண்டு கையும் வெட்டு பட்டு போகுது, ரெண்டு கையும் வெட்டிட்டாங்க. எப்படி சண்டை போடுறோம்னு தெரியல, கால்களால் அந்த கத்தியை பிடிச்சுக்கிட்டு சண்டை போடுறான். எவ்வளவு பாருங்க, காலும் அறுபட்டு போயிட்டு. இந்த நிலையில் அவனுடைய தலையும் உடம்பு மட்டும் இருக்கு, கால்கள் இல்லை, கைகள் இல்லை, எல்லாம் அற்று போன நிலையில் தாரை தாரையாக கண்ணீர் வடிக்கிறான். தன்னுடைய கை கால்கள் போனதற்காக அல்ல. நல்லா கவனிக்கணும், இந்த சூழ்நிலையில் என்னுடைய மன்னனுக்கு இந்த போரில் உதவி செய்ய முடியவில்லையேன்னு அழுகுறானா. அந்த நேரத்துல நல்ல கவனி, அந்த நேரத்துல இப்படி என் உடம்பு ஆயிடுச்சேன்னு வருத்தப்பட்டிருக்கிற நேரத்துல, இனிமேல் இவன் நம்மளை விரட்ட முடியாதுன்னு கழுகும் பருந்து வந்து அவன் முகத்துல உட்காந்து கண்ணை கொத்துது. நல்லா இந்த சூழ்நிலையை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. இவனால நம்மளை விரட்ட முடியாது, கைகளும் இல்லை கால்களும் இல்லை, உடம்பு திரும்ப முடியாது, கை கால்கள் இல்லாம உடம்பு என திருப்பவும் முடியாது. இந்த சூழ்நிலையில் அவன் முகத்துல உட்கார்ந்து கண்களை கொத்தி சாப்பிடுகின்றன பருந்துகள். அவன் முகம் தாமரையை போல மலர்ந்து சிரிச்சுதான். என்னன்னா, இந்த சூழ்நிலையிலும் என்னுடைய உடம்பு ஒரு உயிரினத்துக்கு பயன்படுகிறது. எப்படிப்பட்ட காட்சி! இதற்கு ஒரு உதாரணம் சொல்றான். இது எப்படி இருக்கு தெரியுமா, வீட்டுல கொஞ்சோண்டு உணவு இவ்வளவுதான் இருக்கு, மொத்த உணவே இவ்வளவுதான் இருக்கு. வீட்டுல 5 டிக்கெட் சாப்பிட்டாகணும், அந்த உணவை பகிர்ந்து சாப்பிடணும். சாப்பிடலாம்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க, பசி, எல்லாருக்கும் கடுமையான பசி. ஒவ்வொரு இடத்திலும் அந்த உணவை பிரித்து கொடுக்கிறான் அந்த குடும்ப தலைவன். ஒரு ஒரு கவளம், ஒரு கவளத்துல ஒரு கை எடுத்து கொடுக்கிறான். சாப்பிடலாம்னு நினைக்கும் பொழுது, ஐயா பசியோடு இருக்கிறேன், உணவு ஏதாவது இருக்கிறதான்னு ஒருத்த வெளியில இருந்து கூப்பிட்டான். கொண்டு போன கையை அனைவரும் இறக்கினார்கள்.
திரும்பவும் அந்த உணவு ஒன்று சேர்க்கப்பட்டது. அந்த வரியவனுக்கு டார்கெட். அப்ப அந்த வரியவன் சாப்பிட்டதை பார்த்து இந்த அஞ்சு பேரும் மகிழ்ச்சி அடைந்ததை போல இருக்கிறது. நல்லா கவனிங்க, எதுக்கு எதை சொல்றான் பாருங்க. ஒரு போர்க்கள காட்சியோடு ஒரு வாழ்வியல் காட்சி இணைத்து சொல்லுகிறான். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேல் மேலும் முகம் மலரும் மேலோர் போல பருந்தினமும் கழுகினமும் தாமே உண்ண பதும முகம் மலர்ந்தாரை பார்மின் பார்மின். பருந்துகளும் கழுகும் சாப்பிடும் பொழுது கூட இவன் எப்படி இருக்கிறான் பாருங்க பாருங்க. இப்படிப்பட்டவனை நம்ம வந்து நீங்க பார்க்கணும் என்று சொல்லி சொல்லுகின்ற. அப்ப அந்த ஈத்து உவக்கும் இன்பம் கர்ணனோடு கொடையும் போச்சு, இப்படி கார்த்திகையோடு மழையும் போச்சுன்னு ஒரு பழமொழி. ஒரு முறை மிகப்பெரிய மழை பெய்து கொண்டிருக்கிறது. கர்ணனை பார்த்து துரியோதனனுக்கு ஒரு ஆசை வந்தது, நாமும் தர்மம் செய்யணும், நம்ம கிட்டேருந்து அங்க தேசத்தை வாங்கி தர்மம் கர்ணன் வந்து தர்மங்களை செய்து அவன் பெரிய புகழடைந்து வருகிறான், நாமும் செஞ்சு பார்ப்போமே என்று அவனும் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவனால் அந்த அளவுக்கு புகழை எட்ட முடியல. ஒரு முறை நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது, எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடு. அப்ப ஏழைகள் வந்து துரியோதன இல்லத்துல வந்து அடுப்பெரிப்பதற்கு விறகு இல்லை, விறகு இருந்தா கொடுங்கன்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், மலை மலையாக விறகுகள் குவிந்திருக்கின்றன, ஆனா எல்லாம் நனைஞ்சு போச்சு, நான் என்ன செய்யட்டும், கொடுக்க முடியாத ஒரு சூழலில் நான் இருக்கிறேன் அப்படின்னா. உடனே கர்ணன் வீட்டுக்கு போனாங்களாம். கர்ணன் எல்லாருக்கும் விறகு கொடுத்து அனுப்பி விட்டான். துரியோதனுக்கு இந்த செய்தி கேட்டவுடனே எப்படி கர்ணன் மட்டும் விறகுகளை நனையாமல் பாதுகாத்தான்னு போய் பார்த்தா அவன் அரண்மனையே காணும். என்ன பண்ணிருக்கிறான், அரண்மனை உத்தரவுகளை பிரித்து பிரித்து கொடுத்துருக்கான். கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் கொடுக்கின்ற தன்மை தானாக வந்துவிடும். அந்த பொருள் எங்கேருந்து வருதுன்னு நமக்கு தெரியாது. நீங்க கொடுத்து பாருங்க, செல்வம் எங்கேருந்து வந்து குவியுதுன்னு தெரியாது. அந்த கொடுக்கணும்ன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா இத்து உவக்கும் இன்பம் அறியா இருக்கும். இந்த இன்பம் உங்களுக்கு கொடுத்து பார்த்தா தான் கிடைக்கும். நம்ம சொல்லுவோம் அடிக்கடி, தமிழ் பாடல்களை நம்ம பண்ணோடு பாடி பார்ப்பவர்களுக்குத்தான் அந்த இன்பம் கிடைக்கும். கேட்பவர்களுக்கு கிடைக்கிற இன்பத்தை காட்டிலும் பாடுபவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்பம் அதிகமாக கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னா, அதை அனுபவிக்கின்ற ஆற்றல் இருக்கு பாருங்க. நம்முடைய அருணகிரிநாதர் சொல்லுவார், சொல்லும் பொழுதே நமக்கு அந்த அந்த ரிதமிக் சவுண்டு காதில் விழும் பொழுதும் நாம் அதை ஊன் கலந்து உயிர் கலந்து பாடும் பொழுதும் கந்தர் அனுபூதியில் சொல்றார், என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. அப்ப அந்த அனுபவிக்கிற தன்மை, உல்லாச நிரா குலையோ கவித சல்லாப வினோத நுணிகளையோ எல்லா மறையின் இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. வானோ புனல் பார்க்கனல் மாறுதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே. இப்படி பாடி பாருங்க, இப்படி பாடி பாருங்க, அப்படியே அந்த 51 பாடல்களை பாடும் பொழுது அப்படியே உள்ளம் லயிக்கும். லயிக்கும் பொழுது கொடை, இரக்கம், அன்பு, கருணை, அருள் இந்த அஞ்சு உங்களுக்கு ஏற்படும். இந்த பாடல்களை நம்ம பாடுறதுனால இவ்வளவு நமக்கு கிடைக்கும். நமக்கு செல்வத்தின் மீது இருக்கிற பற்று குறைஞ்சுக்கிட்டே வரும். செல்வம் வேண்டாம்னு யாரும் சொல்லலை, நல்லா கவனிக்கணும். துறவுக்கு போங்கன்னு யாருமே சொல்லலை. வாழணும், இந்த வாழ்க்கையை வையத்துள் வாழ்வாங்க வாழணும். வாழ்க்கை நமக்கு கொடுத்துருக்க வாழ்க்கை வந்து வாய்த்தது நம் தமக்கு இது ஒரு பிறவி மதித்திடுமின் மதிக்கணும். வாழ்க்கை யாரும் தற்கொலை செய்யறதை யாருமே விரும்பல. தற்கொலை செய்வது நம்முடைய நோக்கம் அல்ல. ஏன்னா கிடைத்திருக்கிற பிறவி மிகப்பெரிய பிறவி. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதுலயும் இப்படி நம்ம கூன் குருடு செவிடு நீங்கி பேடு நீங்கி பிறத்தல் அதனும் அரிதுன்னு சொல்றது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு மனித பிறவி. அதனால நீங்க வந்து வீணடிச்சிடக்கூடாது. இதைத்தான் திருமூலர் சொல்லுகிறார். இந்த உடம்புக்கு ஏன் மெய்யின் பேர்? இந்த உடம்பு 36 தத்துவங்களால் ஆனது இல்லைங்களா. 24 ஆன்ம தத்துவம் உடம்பா இருக்குது. இந்த உடம்பு வச்சிருக்க முடியுமா? எவ்வளவு நாள் வச்சிருக்க முடியும்? அப்ப பொய்யாக அழிந்து போகக்கூடிய உடம்புக்கு மெய்யின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஒரு காலகட்டம் வரையும் இதற்கு உரை எழுதினவங்க என்ன எழுதினாங்க, இப்ப இறந்து போனவர்களை நம்ம இறந்து போயிட்டாங்கன்னு எழுத மாட்டோம், அப்படித்தானே. சிவலோக பதவி அடைந்தார்,
இயற்கை எய்தினார், காலமானார், வைகுண்ட பதவி அடைந்தார் என்று மங்கள வழக்காக உபச்சார வழக்காக சொல்வது போல பொய்யாக அழியும் உடம்பை மெய் என்று சொன்னார்கள் அப்படின்னு சில பேர் உரை எழுதிட்டு வந்தாங்க. ஆனா இந்த உடம்புக்கு ஏன் மெய்ன்னு பேர் வந்துச்சு தெரியுமா? திருமூலர் சொல்லுகிறார், மெய்ப்பொருளாகிய இறைவன் தங்குகின்ற காரணத்தினால் இந்த உடம்புக்கு ஆகு பெயராக மெய் என்ற பெயர் வந்தது. எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப ஊர் சிரிச்சுது அப்படின்னா என்ன ஆகு பெயர்னா ஒண்ணு இல்ல, ஊர் சிரிச்சிருச்சுன்னா ஊர்ல இருக்கிற அந்த போர்டெல்லாம் சிரிக்குமா? ஊர்ல இருக்கிற மக்கள் சிரித்தார்கள் என்று பொருள். அது மாதிரி இந்த உடம்புக்கு ஏன் மெய்னா மெய்ப்பொருள் தங்குகிற காரணத்தினால் இந்த உடம்புக்கு மெய் என்று பெயர் சொன்னது யாரு? திருமூலர். என்ன சொல்ற? உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், காயமே இது பொய்யடா, வரும் காற்றடைத்த பையடா என்று சொல்வது போல திருமூலரும் ஒரு காலத்தில் அப்படி கருதி கொண்டிருந்ததை பதிவு செய்கிறார். உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். ஆனா கொஞ்ச காலத்துலதான் உடம்புக்குள்ளதான் இறைவன் இருக்கிறான்ற உரு பொருளை கண்டுகொண்டேன். உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே. இந்த உடம்ப பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டேன், ஏன் அந்த உத்தமன் இந்த உடம்புலதான் கோவில் கொண்டிருக்கிறான். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடல், நம்ம அறம் செய்யணும்னு சொன்ன இல்லையா, அந்த அறம் செய்வதற்கு இந்த உடம்பு நல்லா இருக்கணும். முதல்ல இந்த உடம்ப நல்லா பேணி பாதுகாக்கணும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அது மாதிரி இந்த உடம்பை நல்ல விதமாக நாம் பாதுகாத்தால் தான் இந்த உடம்பை கொன்று பிறருக்கு நாம் என்ன பண்ண முடியும், உதவ முடியும். இல்லைன்னா பொழுதன்னைக்கு சாப்பாட்டுக்கு முன்னாடி என்ன மாத்திரை சாப்பிடுறது, சாப்பிடும் போதே என்ன மாத்திரை சாப்பிடுறது, சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன மாத்திரை சாப்பிடுறது, பல பேருக்கு சிந்தனை பூரா இதுலயே இருக்கும். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? யாராவது சாப்பாடை கொடுத்தாங்கன்னாவே மாத்திரை ஞாபகம் வரும். நம்ம இன்னைக்கா மறந்து இருக்கிறோமா? எதை மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நினைப்புலயே இருக்கும். பாத்திருக்கீங்களா? எதை மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நினைப்பில் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு ராஜாக்கு எப்ப பார்த்தாலும் கோபம் வந்துகிட்டே இருந்தது, எப்ப பார்த்தாலும் கோபம், சதா சர்வகாலம் கோபப்பட்டு இருந்தான். அரண்மனை வைத்தியரை கூப்பிட்டாங்க, வாயா என்ன ராஜா எனக்கு இனிமேல் கோபமே வரக்கூடாது, அப்படி ஒரு டேப்லெட் தயார் பண்ணிட்டான். இதுக்கு போய் எங்க டேப்லெட் தயார் பண்றது? அந்த வைத்தியனுக்கு ஒன்னும் புரியல, என்னடா செய்யறது, தலையை எடுத்துருவான் இல்லைன்னா ராஜா. ஒரு வாரம் கழிச்சு ஒரு மருந்து கொண்டு வந்து கொடுத்தான் ராஜா, அற்புதமான மருந்து, பல ஓலைச்சுவடிகள்ல வைத்திய சுவடிகள்ல நான் தேடி கண்டுபிடிச்சு இந்த மருந்தை உருவாக்கி இருக்கிறேன், இதை சாப்பிட்டா உங்களுக்கு கோபமே வராது. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், யாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு 1000 பொற்காசுகளை கொடுத்துட்டான். அந்த வைத்தியன் திரும்பும் போது சொன்ன, ஆனா ஒண்ணு, நான் எப்பவுமே சொன்னேன் ஆனா போட்டா ஆபத்து, ஆனா ஒண்ணு அப்படின்னா என்ன அப்படின்னு, இந்த மருந்தை சாப்பிடும் போது குரங்க நினைக்க கூடாது. குரங்க நினைச்சிட்டீங்கன்னா மருந்து பலன் தராது. சித்த மருத்துவத்துக்கு பூரா பத்தியம் உண்டு இல்லையா, அது மாதிரி சொன்னான். அவ்வளவுதானே, போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மருந்து எடுத்து வச்சுட்டா ராஜா. எப்ப சாப்பிடணும், எப்ப வேணா சாப்பிடலாம், ஆனா குரங்கு நினைக்க கூடாது. ரைட். இந்த ராஜா ரொம்ப மகிழ்ச்சி, அவனுக்கு பெருமகிழ்ச்சி. மறுநாள் போனான், அந்த மருந்தை எடுத்தான். மருந்தை எடுத்து இதுதான் நமக்கு கோபத்தை தீர்க்கக்கூடிய அரிய மருந்து, துறக்கிறான். அப்படி கொண்டு போகும்போது இதை சாப்பிடும் பொழுது எதையே நினைக்க கூடாதுன்னு வைத்தியம் சொன்னானே. ஆமா, குரங்கு நினைக்க கூடாது. ஐயோ நினைச்சிட்டு வச்சுட்டான். தினமும் இதே வேலை, 24 மணி நேரத்துல 23 மணி நேரம் 59 செகண்ட் வரையும் குரங்கு நினைப்பே அவனுக்கு இல்ல. மருந்தை எப்பப்பெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம் அப்பெல்லாம் குரங்கு நினைப்பு. அது மாதிரி இன்னைக்கு நம்ம மருத்துவம் உடம்பு பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, உடம்ப வீணடிச்சிட்டோம்னா 24 மணி நேரமும் இது நமக்கு ஆகுமா ஆகாதா? முன்னெல்லாம் வீட்டுக்கு வந்தா நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம், இன்னைக்கு வந்தா குறைச்சலா சாப்பிடுங்க, சுகர் போடலாமா வேணாமா? ஒரு காப்பி குடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு நம்மளை பாடாப்படுத்துறாங்க தெரியுமா? சுகர் போடலாமா? ஏங்க இன்னும் நமக்கு அந்த பிரச்சனை வரலங்க, இறைவன் கொடுக்கலங்க, நல்லா போடுங்க, இப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு 10 வயசுலேருந்தே சுகர் தொடங்கிருது இல்லையா? இன்னைக்கு கேட்காதவர்கள் ரொம்ப கம்மி. கொஞ்சமா சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம், நிறைய சாப்பிடுங்கன்னு யாராவது சொல்றாங்க பார்த்து, அளவா சாப்பிடுங்க, உடம்புக்கு ஒத்துக்காம போயிட போகுது, இப்படி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம் பாருங்க. அப்ப இந்த உடம்பு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சாதனம், இதைத்தான் சொல்றார், உடம்பாரழியின் உயிரார் அழிவர். இந்த உயிர் இந்த உடம்புல தங்கி இருக்கணும், மகிழ்ச்சியோட தங்கி இருக்கணும்னா இந்த உடம்பு பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த உடம்பை முதல்ல நம்ம தெளிவா பாதுகாப்போட வைத்திருக்கணும். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். எப்படி ஞானத்துக்கு போறது? நம்ம தான் உடம்ப பத்தி சிந்திச்சுட்டு இருக்கிறோமே, எப்ப நம்ம இறைவன் பத்தி சிந்திக்கிறது இல்லையா? கோவில சக்கர பொங்கல் கொடுத்தா கூட வாய்கிட்ட போகும்போது சாப்பிடலாமா வேணாமா,
ஒரு பக்கத்துல இருக்கவங்க சொல்றோம், நாம சாப்பிடலாம் நினைச்சா கூட பக்கத்துல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, சுகர் பார்த்து சாப்பிடும் வேண்டாம் யா நீயே சாப்பிடும். எங்க அப்பாட்ட ஒருத்தர் வந்து சொல்ல சுகர் பார்த்து சாப்பிடுங்க, இந்த நீ சாப்பிட வேண்டாம் இப்படி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை அப்படி இல்லையா. நம்மளை விட இந்த சமூகம் நம்மளை ரொம்ப கவனமாக நோக்கி கொண்டு இருக்கிறது, அப்ப நம்மளை சாப்பிட விட மாட்டாங்க. அப்ப இந்த உணவு நமக்கு சேருகிறதா சேரலையான்னு கவனம் இருக்கும்போது ஞானத்தில் எப்படி நமக்கு நாட்டம் இருக்கும், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே இதை தவறா புரிஞ்சுக்கிட்டோம். உடம்பை வளர்க்கறதுலாம் இப்படி நினைச்சிட்டாங்க, இப்படி வளர்த்துறது போல இருக்கு. திருமூலர் சொல்லியிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்கிறாரு, உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன். இப்படி வளர்த்துட்டு இருக்கான் நிறைய பேர், சின்ன சின்ன வயசு பசங்கள்லாம். நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஒரு சென்னையில ஒரு மிகப்பெரிய ஒரு வணிக நிறுவனத்துக்கு போனேன். அந்த வணிக நிறுவனம் ஒரு 10-12 மாடிகள், எங்க நாட்டில் 10-12 மாடிகள்ன்றது மிகப்பெரிய ஒரு கட்டடம். இங்க அது வந்து இருக்கிறதுல ரொம்ப சின்னது, 15 மாடி அப்படின்னு சொல்றாங்க சிங்கப்பூர்ல. அப்ப அந்த மாடி கட்டடத்துக்கு கீழே மின் தூக்கி லிப்டுக்கு கீழே ஒரு 15 இளைஞர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். எல்லா வாயு உயருமா இருந்தாங்க, இளைஞர்கள் வாயு உயருமா இருந்தாங்க. அப்ப எதுக்காக இங்க நிக்கிறீங்க அப்படின்னு, 12th மாடியில் இருக்கிற ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ண போறோம். நான் அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த மாடி ஏறி இறங்கினாவே ஜிம்முக்கு போக வேண்டியது இல்லையன்னு. ரெண்டு பேர் என்ன பார்த்து முறைச்சான், இந்த படிக்கட்டுல ஏறி இறங்கி நீங்க போயிட்டு வந்தாவே உங்களுக்கு ஜிம்முக்கு போக வேண்டும், 12th மாடியில் இருக்கிற எக்ஸசைஸ் பண்ற கூடத்திற்கு எதுக்கு போறோம், ஜிம்முக்கு போறதுக்கு. நிறைய பேர் கார் எடுத்துட்டு போய் கிரவுண்ட்ல விட்டுட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க, பாத்துருக்கலாம். காரை எடுத்துட்டு போய் கிரவுண்ட்ல விட்டுட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க, ட்ரௌசரை போட்டுக்கிட்டு வெக்கு 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 நடந்து போயிட்டு இருப்பாங்க, திரும்பி கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கை எதை நாம் தனியாக செய்யறோம் பாத்தீங்கன்னா, பொதுமக்களோடு மக்களோடு மக்களா நம்ம எதெல்லாம் செய்யலையோ அதை நாம் தனியாக செய்து கொண்டிருக்கிறோம். வெயிட் தூக்குறதுக்கு போர்ட்டில் வைப்போம், ஆனா தேவையில்லாம ஜிம்ல போய் மணல் மூட்டையை தூக்கிட்டு இருப்போம். கைப்பையை தூக்குறதுக்கு போர்ட்டில் வச்சுட்டு என்ன பண்றோம், எதுக்குமே பயன் இல்லாம மணல் மூட்டையை போய் வெயிட் லிப்டிங் தூக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல அம்மியை விட்டுட்டு அங்க போய் இழுத்துட்டு இருக்கான், ஸ்பிரிங்க வேக வேகமா இழுக்கிறான், வேக வேகமா இழுக்கிறான். வீட்டுல அம்மியை இழுக்க மாட்டோம், நினைந்து பாருங்க. இன்னைக்கு எல்லாம் காலம் நம்ம எவ்வளவு போலோ நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் நம்முடைய வசதிகள் நினைச்சிட்டு, ஆனால் நீங்கள் அதை மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள், விடல உங்களுக்கு. அன்னைக்கு பயன்பாட்டோடு செய்தது எல்லாம் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், உடம்பை கருதியே நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அன்னைக்கு அம்மியை அரைக்கும் போது கைக்கு நல்லது நான் செஞ்சாங்க பாருங்க, அன்னைக்கு அவங்க உடம்பை பத்தி கவலையே படல, இன்னைக்கு நீங்க அவ்வளோத்தையும் உடம்புக்காகவே செஞ்சுட்டு இருக்கீங்க பாருங்க. இழுக்கிறது தூக்குறது இறக்குறது, தோப்புக்காரனும் கோவிலில் போய் பக்தியா போட்டவங்களாம் இன்னைக்கு பயிற்சியா போட்டுட்டு இருக்கிறான் தோப்புக்காரனுக்கு. என்னன்னா, இது வந்து சூப்பர் பிரெயின் யோகான்னு அமெரிக்காக்காரன் சொல்லியிருக்கிறான். தோப்புக்காரனும் நம்ம ஆள் பக்தியில செஞ்சது, வாக்கிங்ன்றது அந்த காலத்துல பிரகாரங்களை வளம் வந்தாங்க, 108 சுத்து வளம் வந்தாங்க, அதுதான் வாக்கிங் அந்த காலத்துல, எதுவும் தேவைப்படல. சூரிய நமஸ்காரம் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து என்ன சொல்றான், காலையில எழக்கூடிய அந்த உதய கதிரவனை பார்க்கின்ற அந்த தன்மையில் உங்களுடைய கண் பார்வை அதிகரிக்கிறது, பார்வை திறன் அதிகரிக்கிறதுன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்றான். அதை தான் அந்த காலத்துல சூரிய நமஸ்காரம் நம்முடைய ஆன்மீகத்தில் அதை வைத்திருக்கிறார்கள். எல்லாமே பாத்தீங்கன்னா சயின்டிபிக்கா அறிவியல் முறைப்படி நம்முடைய ஆன்றோர்கள் ஆன்மீகத்தை இணைத்திருக்கிறார்கள். இதுல எந்த சந்தேகமான, இப்ப திரும்ப திருமூலருக்கு வரோம். உடம்பை வளர்க்கும் உபாயம் என்று சொன்னால், உடம்பை பேணி பாதுகாக்கும் தன்மை. உடம்பை எப்படி நாம் வளர்க்க வேண்டும், எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல வளர்த்தல் என்பது பாதுகாத்தல் என்ற பொருள். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இந்த உயிர் எப்படி வளரும், இந்த இடத்துல உயிர் வளரும் என்பது, இந்த இடத்தில் இந்த உயிர் தங்கியிருக்கும் அந்த உபாயம் நமக்கு தேவை. இன்னைக்கு நம்ம அந்த உபாயத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு வரோம். அதுக்கு அடுத்தபடியா, நாம் செய்த வினையை நாம் தான் அனுபவிக்க வேண்டும், அது நல்வினையாக இருந்தாலும் தீவினையாக இருந்தாலும். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சைவ சமயத்துல பரிகாரம் இல்லை, மன்னிக்கணும், சைவ சித்தாந்தம் பரிகாரத்தை எங்கேயுமே சொல்லல. ஒரு முறை மன்னிப்பு உண்டு, திருமுறை ஆசிரியர்கள் அதான் சொல்றாங்க, மன்னிப்பு உண்டு, செய்த பாவத்திற்கு தொல்வினை தீர்தல் எளிதாமே. திருநறிய தமிழ் பாடினால், திருநறிய தமிழை நீங்கள் பயிற்சி செய்தால், இறைவனிடத்தில் பக்தி செய்தால் என்ன பண்ணலாம், பாவத்தை போக்கிவிடலாம். ஆனால் செய்து கொண்டே திருநறிய தமிழை நான் பாடிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அதற்கு சைவத்தில் இடம் கிடையாது. யாராக இருந்தாலும் வினையை அனுபவித்துத்தான் ஆகணும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளாக இருந்தாலும், ஞானசம்பந்த மூர்த்தியாக இருந்தாலும், நாமாக இருந்தாலும் வினையை
அனுபவித்து தான் கழிக்க வேண்டும். ரமணருக்கும் புற்றுநோய் வந்தது, அதுதான் சைவம், அதுதான் சைவ சித்தாந்தம். ரமண மகரிஷி மிக தூய்மையாக வாழ்ந்தவர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு புற்றுநோய் வந்தது, காரணம் அந்த முன்வினை பயன். அதனால தான் அவரு அந்த அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது எனக்கு அனஸ்தீஷியா கொடுக்காதீங்கன்னு சொன்னார். ஏன், இந்த வலியை மறக்கடிக்க செய்தீங்கன்னா இந்த வலியை நான் இந்த பிறவியில் அனுபவிக்கணும்ன்ற இந்த வினை எனக்கு அடுத்த பிறவிக்கு கடத்தப்பட்டு விடும், எனவே எனக்கு முக்தி கிடைக்காது, இந்த வலியை நான் அனுபவித்து தீர்க்க வேண்டும்னு சொன்னார். மயக்க மருந்து கொடுக்க வேண்டாம்னு சொன்னார். அப்ப புற்றுநோய் அவருக்கும் வந்தது. வாரியார் சாமிகளுக்கும் ரெண்டு கைகால்களும் கால்கள் ரெண்டும் விழுந்துருச்சு ஒரு கட்டத்துல, தெரியுங்களா? ஆனால் அவர் அந்த கால்களுடைய உலகம் முழுக்க சொற்பொழிவுகளுக்கு போயிட்டு வந்தார். காரணம், அது அவருடைய வினை பயனை அவர் அனுபவித்தார். ஆனால் இறைவனை வணங்குற காரணத்தினால அவர் அந்த கால் விழுந்ததை பத்தி கவலைப்படல. இறை நம்பிக்கை என்பது நம் கையில் இருக்கின்ற குடை போல, கையில் இருக்கிற குடை மாதிரி இறை நம்பிக்கை. வெயில்ல சென்றாலும் மழையில் சென்றாலும் நமக்கு வினை சென்றுதான் ஆகணும். மழையிலையும் போயாகணும், வெயிலையும் போயாகணும். சாதாரணம் போவான், நனைந்து போவான், அல்லது வெயிலில் சுருண்டு போவான், குடை எடுத்து போவான், அதுல இருந்து கொஞ்சம் என்ன பண்ணிக்க முடியும், தானே பாதுகாத்துக் கொள்ள முடியும். அந்த குடை போல நமக்கு பக்தியும் ஞானமும் நம்முடைய யோகமும் விளங்குகிறது. எனவே நம்ம அதுல இன்னொன்னு சொன்ன, நாம வினைய நாம தான் அனுபவிக்கணும். இன்னொருத்த நமக்கு இந்த இவனால நமக்கு இந்த பிரச்சனை ஆயிடுச்சுன்னு என்னைக்குமே நினைக்காதீங்க. ஒரு ராஜா இருந்தான், அந்த ராஜா எதுக்கெடுத்தாலும் சகுனம் பார்ப்பான். இந்த கதையை நான் வெறும் சொல்லல இல்லையா, அந்த ராஜா எதுக்கெடுத்தாலும் சகுனம் பார்த்துக்கிட்டே இருப்பான். நின்னா சகுனம், உட்காந்தா சகுனம், ஒரு வேலைக்கு வெளியில போனா சகுனம். சில பேர் சகுனம் நிறைய பார்ப்பார்கள். ஆமா, அந்த ராஜா சகுனம் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு பழக்கம் உண்டு, காலையில எழுந்தவுடன் கண்ணை திறந்து பார்க்கிற ஒரு காட்சி எது அப்படின்னா, அவன் படுக்கைக்கு பக்கத்துல இருக்க ஜன்னல திறப்பான், எதிரில ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தை தான் அவன் டெய்லி பார்ப்பான். இது அவனுடைய அன்னைக்கு அந்த மரத்தை அவன் பார்த்துட்டான்னா அன்னைக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னா ஒரு சகுனத்தை, ஒரு நம்பிக்கையை வச்சிருந்தான். தினமும் அந்த ஜன்னலை திறப்பான், கண்ணை மூடிக்கிட்டே திறப்பான், திறந்தவொடனே அந்த மரம் தெரியும், அவனுடைய வேலையை ஆரம்பிப்பான். ஒரு நாள் அப்படி ஜன்னலை திறந்த உடனே அவனுடைய கண் மரத்தை பார்க்காம மரத்தடியில் இருக்கிற பிச்சைக்காரனை பார்த்துச்சு. அதே நேரம் பிச்சைக்காரனும் எந்திரிச்சு ராஜாவை பார்த்துட்டான். நேருக்கு நேர் ரெண்டு பேருடைய பார்வையும் மோதிச்சு. உடனே ராஜாவுக்கு ஒரு மனசுல ஒரு வருத்தம் வந்துருச்சு. இன்னைக்குன்னு பார்த்து நம்ம இந்த மரத்தை பார்க்காம விட்டுட்டோமே, இவனை பார்த்துட்டோமே, என்ன நடக்க போதும்னு திரும்பினாங்கள. ஜன்னல் கதவு படாரம் அடிச்சு நெத்தியில ரத்தம், ஆஹா, நினைச்சது நடந்துருச்சு, இன்னைக்கு நமக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன வருத்தத்தோட கீழறனால படிக்கட்டுல இருந்து தடாலங்க வழுக்கி விட்டு கீழே வந்து இடுப்பு பிடிச்சிச்சு. ரொம்ப அவனுக்கு கோபம். 20 வருஷமா அவனுக்கு முகச்சவரம் செய்யக்கூடியவன் ஒரு சின்ன பாதிப்பு கூட அவனுக்கு ஏற்படுத்தாதான், அன்னைக்குன்னு பார்த்து முகச்சவரம் செய்யும் போது முகத்துல ஒரு வெட்டு. ராஜாக்கு போய் இப்படி ஆயிடுச்சுன்னா அவன் பதறான். ராஜா சொல்றான், கவலைப்படாது, நான் உன்ன ஒண்ணும் செய்ய மாட்டேன், இது யாரால ஏற்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியும், நீ போ. அப்ப நான் தப்பிச்சேன் கிளம்பிட்டான். 20 வருஷமா ஒருத்த வந்து முகச்சவரம் பண்ணிட்டு இருக்கான், எந்த பாதிப்பும் ஏற்படல, இன்னைக்கு ஏற்பட்டுருக்கான், என்ன அர்த்தம்? அவனை பார்த்தது இப்படி தொடர்ச்சியா 10-12 சம்பவங்கள் அவனுக்கு காலையில நடந்துருச்சு. இனி நம்ம சும்மா இருக்க கூடாது. அரசவையை கூட்டின உடனே ராஜா ஒரு அறிவிப்பு சொன்னான், இந்த மரத்தடியில ஒரு பிச்சைக்காரன் இருப்போம், அவனை உடனடியா கைது பண்ணி கூட்டுவாங்கண்ணா, கைது பண்ணி கூட்டுவாங்க. நடந்ததெல்லாம் ராஜா வரிசையா சொன்னேன். காலையில எந்திரிச்சேன், எப்பொழுதும் மரத்தை பார்க்கறேன்னா உன்னைய பார்த்தேன், உன்னைய பார்த்ததுலேருந்து எனக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, இவ்வளவு சகுனத்தடைய ஒரு நாட்டினுடைய முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய அரசனுக்கு ஏற்படுத்துற நீ, சாதாரண மக்களுக்கு நீ எவ்வளவு துன்பத்தை விளைவிப்ப, அதனால நீ உயிரோடு இருக்கக்கூடாது, உன்னை மரண தண்டனை கொடுக்கலான்னு இருக்கிறேன், நீ என்ன நினைக்கிறேன் அப்படின்னு. உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டியிருந்தா உன்னே ஒன்று சொல்லலாம்னா, உன்னே அந்த பிச்சைக்காரன் சொன்னா எனக்கு ஒரே ஒரு கேள்வி மகன் நான், என்ன என்னால இவ்வளவு உங்களுக்கு நடந்தது எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தருது, நான் அதை ஒத்துக்கிறேன், இவ்வளவு உங்களுக்கு துன்பத்தை நான் ஏற்படுத்த நினைச்சு உண்மையிலே எனக்கு மனம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா என்னைய பார்த்ததுனால உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டுச்சு, உங்களை பார்த்ததுனால எனக்கு உசிரே போக போகுது, இதுல யாரு ரொம்ப சகுனத்தனையா இந்த நாட்டுக்கு இருக்கிறோம்னு மட்டும் சொல்லிடுங்கண்ணா, நீ போயிட்டு வா, உனக்கு விடுதலைன்ட்டான் ராஜா. உங்களை என்னைய பார்த்ததுனால எனக்கு உங்களுக்கு சில சில இரத்த காயங்களும் சில சில இடர்பாடுகளும் ஏற்பட்டுச்சு, இன்னைக்கு நானும் உங்களை தான் கண்ணு முடிச்சு பார்த்தேன், எனக்கு உயிரே போகுது, இதுல சகுனம் யாருக்கு ரொம்ப, யார் தடையா இருக்கிறான்னு நீங்களே யோசிங்கண்ணா இல்லையா. அப்ப இது சைவ சித்தாந்தத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை சொல்லுகின்ற கதை. நமக்கு நிகழக்கூடிய அத்தனையும் நாம் செய்ததால் நிகழ்கிறது. இப்படி நினைச்சிட்டு நம்ம அடுத்தவங்கள்ட்ட நம்ம சண்டை போட மாட்டோம் இல்லையா.
எந்த வீட்டில் தைய பையனோ பொண்ணோ தப்பு பண்ணாலும் ஒத்துக்கவே மாட்டாங்க. என் பையனும் பொண்ணும் பத்திரமாத்து தங்க அந்த பக்கத்து வீட்டில் ஒருத்தி வந்து சேர்ந்தா இவன் வீணா போயிட்டு கேட்டிருக்கலாம். நீங்க பக்கத்து வீட்டில் சேர்ந்தான் பாருங்க, அந்த சேர்வார் சகவாசம் பாருங்க, இவனால அவன் வீணா போயிருப்பான். ஆனா அப்படி மாத்தி சொல்லுவோம், இதுதான் தாய் உள்ளம். இத சைவ சித்தாந்தம் சொன்னதை புறநானூற்று புலவன் சொல்லுகிறான், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நமக்கு ஏற்படுகின்ற தீமைக்கும் நமக்கு ஏற்படுகின்ற நன்மைக்கும் வேறு யாரையும் காரணம் சொல்லாதே, அது நீதான் அதற்கு காரணமாக இருக்கிறாய். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதற்கு எப்படி நம்ம எல்லாரையும் உறவினர் நினைக்க முடியும்? எல்லாவற்றையும் என்னுடைய ஊராக நான் எப்படி நினைக்க முடியும்? அவன் எனக்கு பகைவன் ஆயிற்று, இவன் எனக்கு தொந்தரவு செய்தவன் ஆயிற்று, இவன் எனக்கு துன்பம் கொடுத்தவன் ஆயிற்று. இப்படி நினைக்கிறதுக்கு அடுத்த வரி சொல்றான், யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு நினைக்கிறதுக்கு அவன் சொல்றான் பாருங்க, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அப்ப மத்தவனால உனக்கு தீமை வராத பொழுது எல்லா ஊரும் உன்னுடைய ஊர் தான், எல்லாரும் உன்னுடைய உறவினர்கள் தானே, யாராலும் உனக்கு துன்பம் வராது. இதைத்தான் சைவ சித்தாந்தம் அழுத்தமாக பதிவு செய்கிறது. திருமூலர் அதைத்தான் சொல்லுகிறார், யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே, பிறருக்கு நீங்கள் இன்னுரையாக மகிழ்ச்சியாக வாழ்கின்ற ஒரு போக்கை நீங்கள் பிறருக்கு கொடுக்க வேண்டும். மற்றொரு செய்தி, நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், நமக்கு நடக்கின்ற அத்தனையும் நன்மைக்காக நடைபெறுகின்றன அப்படின்னு நினைக்கணும்னு நான் ரெண்டு மூணு கூட்டங்களாக சொல்லிட்டு வரேன். நமக்கு எது நடந்தாலும் அது நமக்கு நன்மை. இந்த பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்கிறோம் இல்லையா, நெகட்டிவாக யோசிக்க கூடாது, பாசிட்டிவாக அதாவது நேர்மறையான சிந்தனை. நமக்கு எது நடந்தாலும் அது நம்முடைய நன்மைக்கு. ஒருத்தர் நமக்கு வந்து துன்பத்தை கொடுக்குறான்னா நம்மை பக்குவப்படுத்துகிறான், நமக்கு நம்முடைய பொறுமையை அவன் சோதித்து பார்க்கிறான். நமக்கு இறைவன் இப்படி ஒரு சங்கடத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் இறைவன் மனதில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், அதனால் இந்த சங்கடத்தை நமக்கு இறைவன் தருகிறான் இல்லையா. எத்தனையோ நம்ம செஞ்சிருக்கிறோம், கல்லாப்பிழை, கருதாப்பிழை, கசிந்து உருகி நில்லாப்பிழை, நினையாப்பிழை, அஞ்செழுத்தை சொல்லாப்பிழை, துதியாப்பிழை, தொழாப்பிழை, எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சியே கம்பன் பட்டியல் பட்டினத்தார் சொல்றாரு. அப்ப எத்தனையோ பிழைகள் நாம் செய்திருக்கிறோம், அந்த பிழைகளுக்கு இறைவன் நமக்கு சின்ன சின்ன தண்டனை கொடுக்குறான், பெரிய தண்டனை எதுவுமே கிடையாது. நாம அதனா அந்த தண்டனை நினைச்சு என்ன பண்றோம், ரொம்ப நம்மை நாம் வருத்தி கொள்ளுகிறோம். மத்தவங்களாம் சந்தோஷமா இருக்கிறோம், நினைச்சு பாருங்க எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறார்கள். நமக்கு கிடைத்திருக்கிற வாழ்க்கை மிக உயர்ந்த வாழ்க்கை, நமக்கு கிடைத்திருக்கிற மனைவி, நமக்கு கிடைத்திருக்கிற கணவன், நமக்கு கிடைத்திருக்கிற குழந்தைகள், நமக்கு கிடைத்திருக்கிற வேலை, நமக்கு கிடைத்திருக்கிற இடம், நமக்கு கிடைத்திருக்கிற உயர்வுகள் அத்தனையும் மிகப்பெரிய விஷயம். நீங்க செஞ்சதுக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கேன்னு நினைச்சு பெருமைப்படணும். இந்த குமரகுருபரர் பதிவு செய்யறாருங்க, குமரகுருபரர் பதிவு செய்யறாரு, ஒரு விஷயத்துல மட்டும்தான் உனக்கு மேல இருக்கவனை பார்க்கணும், ஒரு விஷயத்துல மட்டும்தான் பார்க்கணும். எதுல தெரியுமா, கல்வியில மட்டும். கல்வியில மட்டும் உன்னை விட படிச்சவனை பார்த்து உன்னுடைய ஆணவத்தை கர்வத்தை நீக்கிடணும். நாம என்ன இவங்களுக்கு முன்னாடி படிச்சிருக்கிறோம் அப்படின்னு நம்முடைய கர்வத்தை நீக்கணும். ஆனா செல்வத்துல என்ன பண்ணணும், நமக்கு கீழே இருக்கிறவனை பார்த்து நம்மகிட்ட இருக்கிறது மிக பொருத்தமானது, மிக அதிகமானது நினைக்கணும். இதை மாத்தி செய்யறதுனால தான் இன்னைக்கு சமுதாயத்துல பல பிரச்சனை. கல்வியில நமக்கு கீழே இருக்கணும் பார்த்து என்ன பண்றோம், எங்க கல்லூரிகள்ல யாராச்சும் ஒரு தாள்ல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அது அரியர்ஸ் சொல்லுவோம், அரியர்ஸ் வச்சுட்டாங்க. இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு அரியர் விழுந்துன்னா மனசு கஷ்டப்படுவான், பக்கத்துல உடனே அடுத்த நம்பரை பார்ப்பான். அவனுக்கு ரெண்டு அரியர், நமக்கு ஒண்ணுதான், அவனுக்கு ரெண்டு, அவனை விட நம்ம எவ்வளவு பெட்டர். எப்படி பாருங்க, ஸ்காலர்ஷிப் வரும், பணம் வரும், இவனுக்கு 2500 ரூபா வந்திருக்கும், அவனுக்கு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா வந்திருக்கும், நமக்கு 2500 ரூபா வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு 2000 வந்திருக்கேன்னு பார்க்க மாட்டான், அவனுக்கு மட்டும் 3000 வந்திருக்கு, நமக்கு 2500. இப்படி மாற்றி செய்கிறதுனால அங்கே அடித்தடி சண்டை நடக்கும் கல்லூரிகளில். குமரகுருபரர் சொல்கிற இந்த பாட்டை மனசில் வச்சுக்கோங்க, தம்மின் மெலியாரை நோக்கி தமது உடைமை அம்மா பெரிதென்று அகம் மகிழ்க. அப்படியே திருமந்திரத்தை அப்படியே சுருக்கி அழகா ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வராங்க, உன்னுடைய உடைமை மிகப்பெரியது என்று நினைக்க. தம்மின் மெலியார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, செல்வத்தில் மெலிந்தவர்கள், செல்வத்தில் குறைந்தவர்களை பார்த்து உங்ககிட்ட 100 இருக்கா 50 இருக்கு நம்ம பார்த்து பெருமைப்படும், அவனை விட நமக்கு 2 மடங்கு இருக்கு, ஏன் நீ 150 இருக்கும் நம்ம பார்த்து நம்மளை விட அவனுக்கு 50 கூட இருக்குன்னு நினைக்கிற, அதான் உனக்கு கஷ்டம் ஏற்படுகிறது. தம்மின் மெலியாரை நோக்கி தமது உடைமை அம்மா பெரிதென்று அகம் மகிழ்க. அடுத்து சொன்னார் பாருங்க, தம்மினும் கற்றாரை நோக்கி கருத்து அழிக. என்ன கருத்து, இதுவரை நான் தான் படிச்சவன், எனக்கு தான் தெரியும், என்னால் தான் முடிகிறது,
நான் பேசுற மாதிரி உலகத்துல எவனும் பேசலன்னு நினைச்சிட்டு இருக்க பாரு, அதை உன்னை விட நல்லா பேசுறவன பார்த்து நீ முதல்ல மாத்திக்க. கற்றதெல்லாம் எற்றே இவருக்கு நாம் என்று, இவருக்கு முன்னாடி நாம எல்லாம் ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை அப்படி நினை. தொடர்ந்து நீ படிப்ப, தொடர்ந்து நீ சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உனக்கு வளரும், தொடர்ந்து உன்னுடைய பணிவு கூடிக்கிட்டே போகும். பெருமை அப்படின்னு சொன்னாவே பணியுமாம் என்றும் பெருமை. பணிவுதான் மிகப்பெரிய பெருமை. பணிவா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? ஆணவமா இருக்கிறது, தலை நிமிர்ந்து இருக்கிறது, அது ரொம்ப திமிரா நடந்துக்கிறது ரொம்ப எளிமை. பணிவா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதுதான் சொன்னார் பணியுமாம் என்றும் பெருமைன்னு சொன்னார். அடுத்து பாருங்க, ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா ஒரு வைராக்கியம் வேணும் இல்லையா? அதற்கு ஒரு பாடல், இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். நீங்கள் செய்கின்ற செயலை வெற்றி அடைய வேண்டுமா? மெய் வருத்தம் பார்க்காதீங்க, உடம்பு வருத்தப்படுதுன்னு நினைக்காதீங்க. பசி நோக்கார், பசியை பத்தி சிந்திக்க வேண்டாம். கண் துஞ்சா, தூக்கத்தை பத்தி கவலைப்படாதீங்க. ஒரு காரியத்துல வெற்றி அடையணும்னா எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார், யாருக்கும் நீங்க என்ன பண்ண வேண்டாம், தீமையை பண்ணாதீங்க. மத்தவங்க தீமை பண்ணாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. செவ்வி அருமையும் பாரா, அந்த செயலினுடைய கஷ்டத்தை நீங்க நினைச்சு பிரமிக்காதீங்க இல்லையா? எனக்கு வரும் பொழுது ஒரு ஆற்றை காட்டினார்கள், இது சென்னை கூவத்தை விட மோசமாக இருந்த ஆறு, இப்பொழுது இவ்வளவு தூய்மையான தண்ணீர் இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரமிச்சிருந்தாங்கன்னா இதை போய் நம்ம தூய்மைப்படுத்த முடியுமா? நினைச்சிருந்தா சிங்கப்பூர்ல இப்படி ஒரு தூய்மையான ஆறை நாம் பார்க்க முடியுமா? மலாய் நாட்டிலிருந்து பிரிந்து வந்த பொழுது சிங்கப்பூர் இருந்த நிலைமை எப்படி? நேற்று ஒரு இடத்துல போய் பார்க்கும்பொழுது அந்த இமேஜஸ் ஆஃப் சிங்கப்பூர் இடத்துல பார்க்கும் போது எப்படி இருந்த சிங்கப்பூர் இன்று எப்படி வளர்ந்திருக்கிறது? அந்த கஷ்டத்தை அவர்கள் பார்க்கல. என்ன நினைச்சாங்க, இது எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த கற்பனை, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்ற சிந்தனை. செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார். இதை செய்யும் பொழுது நமக்கு எவ்வளவோ பொது காரியங்கள் ஈடுபடும் பொழுது அவமதிப்பு ஏற்படும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவான், ஒவ்வொருத்தர்களும் அதை ஒவ்வொரு மாதிரி எடுத்துக்கொள்வார்கள். அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்களுடைய அந்த பாதை, உங்களுடைய செயல் சரியான நோக்கத்தில் சென்று கொண்டிருக்கிறது எங்களுடைய மனம் தீர்மானிக்குமானால் அந்த செயல் நீங்க செய்யுங்கிறார். அவமதிப்பும் கொள்ளார் யாரு? கருமமே கண்ணாயினார். இதை அப்படியே புரட்டி போட்டீங்கன்னா, கருமமே கண்ணாயினார் மெய் வருத்தம் பாரார், கருமமே கண்ணாயினார் பசி நோக்கார், கருமமே கண்ணாயினார் கண் துஞ்சார், கருமமே கண்ணாயினார் செவ்வி அருமையும் பாரார், கருமமே கண்ணாயினார் அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார் எல்லா செயல்களிலும் வெற்றி அடைய முடியும் என்று நமக்கு மிக அழகாக இலக்கியங்கள் சொல்லுகின்றன. எனவே யாவர்க்குமாம் என்ற தலைப்பில் விளம்பியது கடுகளவு, விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வாழ்த்து மன்றம் கண்டமல கண்கள் வாழி பெருமான், புகழ் கேட்டவார் செவிகள் வாழியவனை வணங்கு முடி சென்னி வாழியவன் சீர் பாடும் வாழி அவன் சீர் பாடும் வா